This program is sponsored by Aesop Detergent Powder and DS Group. Co-sponsored by God Zone and God Music. The game of Jake Nona. Nalla Viladano Massa Jake Nona Idudan. Sabal the Challenge. And we wish you all a happy Christmas. And also welcome you to the Grand Finals of Sabal. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமரா. கண்டிப்பா டேவிட், நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பாத்துட்டு இருந்தோம். நிறைய டீம்ஸ் ஆடிஷன்ஸ்க்கு வந்தாங்க, 16 டீம் செலக்ட் ஆனாங்க. அண்ட் ஒரு ஒரு டீமா மோதி செகண்ட் ரவுண்டு தாண்டி நம்ம திடீர்னு வைல்ட் கார்டு ரவுண்ட் ஒன்று வச்சோம். அதுக்கப்புறம் சூப்பர் சிக்ஸ் ரவுண்ட் இருந்துச்சு, செமிஃபைனல்ஸ் இருந்துச்சு. அண்ட் வி ஹவ் கம் டு த கிராண்ட் ஃபைனல்ஸ். வாவ், இதுல த பெஸ்ட் டூ டீம்ஸ் ஹவ் மேட் இட். எஸ் அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் தெம். கண்டிப்பா. And இது வரைக்கும் we have seen how good they are. Each team ku vandu they have their own strength. Yes, one team is strong in one way, the other team is strong in another way. And I'm very excited to welcome them today. Kandipa avanga eppadi inniki jeka poranga nu we are going to see. So let's welcome our first team, Mighty Warriors. Mighty Warriors, welcome to the finals of Sawal. Thank you. And let's welcome our second team, Overcomers. Overcomers, welcome to the finals of Sawal. Thank you. Happy Christmas. Thank you. Wish you the same. Happy Christmas to all of you. And iniki inda sandoshamana naalla காலையில் ஐம் ஷூர் எல்லாரும் சர்ச் போயிட்டு வந்திருப்பீங்க. அங்கே நல்லா பிரியாணி எல்லாம் சாப்பிட்டீங்களா, இல்லை ஃபாஸ்டிங்கோட ஜெயிக்கணும்னு வந்தீங்களா தெரியல, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த சந்தோஷமான நாளில் நீங்களும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கீங்க. தட் இஸ் த ஃபைனல்ஸ் ஆஃப் சவால். ஸோ மைட்டி வாரியர்ஸ், உங்களுடைய ஜேர்னி பார்த்தோன்னா நீங்கள் ஆடிஷனில் செலக்ட் ஆகி நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி யூ லாஸ்ட் இன் தட் ரவுண்ட். பட் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால we invited you back for the wild card. The wild card round la you performed very well and ungalaoda points and the round la evlo vandhuchu nu theriyuma 710 points. Idhu varaikum endha team on the score beat pannadilla. Okay, and the point eduthittu super 6 vandinga angiyum marubadiyum best score of 650 points eduthu you became the first team to come into the grand finals of Sawal. ஓகே, ஸோ உங்களுடைய ஜேர்னி அண்ட் உங்களுடைய லைஃப் பற்றி ஒரு சின்ன ஏவி இப்போ நம்ம பார்க்கலாம். பிரைஸ்லாண்ட், என் பேர் வந்து சுனிதா, நான் சுபாவுடைய அக்கா. ஏஞ்சல் டிவியில் இருந்து சவால் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்ட்டு என்னோடய தங்கச்சி சொன்னான். நான் சொன்னேன், சரி சுபா நீ வீட்டில் தானே இருக்க, போயிட்டு வா, கத்தர் சித்தம் எதாக இருந்தாலும் நமக்கு நல்லதுக்கு அப்படின்னு சொன்னேன். சரி, அவளும் என்ன சொன்னேன், சரிக்கா நான் போகிறேன், நம்ம வின் பண்ணுவோமா அப்படின்னு நான் சொன்னேன். கூப்பிட்றாங்கல்ல, போயிட்டு வந்துடு, எது நடந்தாலும் நன்மைக்கு தான் அப்படின்ட்டு. அப்போ எங்கள் பாஸ்டர் சொன்னார், போயிட்டு வாமா அப்படின்ட்டு. எல்லோரும் போனாங்க. அதாவது சர்ச்சிலலாம் வந்து இது வைப்பாங்க, பைபிள் கேள்வி பதிலெல்லாம் வைப்பாங்க, அதிலெல்லாம் வின் பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன், அதிலெல்லாம் நீ வின் பண்ணியிருக்கல சுபா, நீ சும்மா போயிட்டு வா அப்படின்னு. போயிட்டு வந்தான். நைட்டு பகல் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சரி, பைபிள் இருக்கும், டைரி இருக்கும், பென் இருக்கும், எழுதிட்டே இருப்பா. மொபைல்லேருந்து நிறைய எடுப்பா, அதாவது கேள்வி பதில் யார் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போனால் வந்தால் என்ன சுபா அப்படின்னு, இந்த மாதிரிக்கா நான் எலிமினேஷன் ஆகிட்டேன் அப்படி. எனக்குலாம் ரொம்ப வருத்தம் ஆகிடுச்சு, என்ன சுபா சொல்கிற நீ அப்படின்னு, இந்த மாதிரிக்கா எலிமினேஷன் ஆகிட்டேன் அப்படின்னு. நான் சொன்னேன், பரவாயில்ல, இதுவும் நன்மைக்கு தான். நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எதுவுமே வந்து எங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கவே கிடைக்காது, எப்பயுமே போராட்டம்தான் வாழ்க்கை அப்படின்றது. மற்றவங்க பார்த்தாங்கன்னா நான் எங்களுக்கு ரொம்ப எல்லாம் சொல்லுவாங்க, இவங்களுக்கு நான் நல்லா இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க, இவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்வாங்க. ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிறது வந்து எப்பயுமே வனாந்தரமான வாழ்க்கை தான். அதாவது வயல்வெளி பார்க்குறதுன்றது ரொம்ப அபூர்வம் எங்களுக்கு. சரி, நான் நினச்சேன், சரி அவள் வாழ்க்கையில் எல்லாமே தோல்வி தான், இது வரைக்கும் கடந்து வந்த பாதைகள்லாம் பார்க்கும்போது இப்படி ஆயிடுச்சே சப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தம். அளவே கிடையாது, ரொம்ப அழுதேன் நான். ஆனால் அவகிட்ட அதை நான் சொல்லிக்கல, நான் அவகிட்ட சொன்னேன், பரவாயில்ல சுபா,
கத்தர் எது செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வார், நம்ம அதை பற்றி வந்து நம்ம வாழ்க்கையில் தெரியும்ல அப்படின்னு. மறுபடியும் வந்து ஏஞ்சல் டீம்லேருந்து ஒரு கால் வந்தது, இந்த மாதிரி வயல் கட்டுவாங்க அப்படின்னு. அவர் சொன்னால் நான் போகமாட்டேன், நான் ஏற்கனவே போயிட்டு எலிமினேஷன் ஆகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. நான் சொன்னேன், பரவாயில்ல சுபா, ஆண்டவர் வந்து வாசல் கொடுக்கும்போது நம்ம போகணும், உனக்குள்ளே இருக்கிற தாளந்தை பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உற்சாகப்படுத்தேன். ஆனால் ஃபைனலுக்கு வந்திருக்காங்க, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஏஞ்சல் டிவிக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சாதையாவுக்கும் இந்த ஏஞ்சல் டிவிக்கும் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம், நன்றி சொல்கிறேன். என் பேர் ஃபிலிப் சதீஷ், நான் வந்து ஆனியோட ஹஸ்பண்ட். அந்த குயிஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னோடனே வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம நிறைய சேனல்ஸில் பார்த்துருப்போம், குயிஸ்லாம் வந்து எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க, எப்படி போகிறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நம்ம ஃபேமிலியில் இருக்கிற வைஃப் பண்ணும்போது வந்து அது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, நம்மளே பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் வந்து சரி நம்ம எப்படியாச்சும் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து நாங்கள் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்ப்போம். நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி ஆன்சர் பண்ணிக்கிட்டு அதுலேயே வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் மாதிரி வந்துச்சு, ஒரு ஐஸ் பிரேக் ஃபேஷன் மாதிரி அதுவே ஆகிடுச்சு எங்களுக்கு. இன்டர்நெட்டில் நிறைய க்வெஸ்சன்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது வந்து டெய்லி படிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் பைபிள் வந்து தரவாக படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து அவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. நினச்சி பார்க்கவே இல்லை ஆக்சுவலி, அவ்வளோ தூரம் வைல்ட் கார்டு என்ட்ரியிலேருந்து ஃபைனலுக்கு வந்து வரதே, வைல்ட் கார்டு ஃபஸ்ட் வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்ததே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி ஓகே, மறுபடியும் வந்து நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஃபைனல்ஸில் அவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனில் எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி தான் எவ்ரி எபிசோடு வந்து ஃபோனில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எனக்கு. பண்ண உடனே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஓகே ஃபைனல்ஸ் போகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஆனி, மேரி அண்ட் சுபா இவங்க மூணு பேருக்குமே வந்து நான் வந்து பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறேன். என் பேர் எபினேசர் நாகராஜ், நான் மேரியோட ஹஸ்பண்டு. பசங்களாம் நான் பார்த்துக்குவேன், உங்களால் போய் பண்ண முடியும்னா கண்டிப்பாக போய் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். சரி, மற்ற டைமில் நைட்டில் தான் அவங்க கொஸ்டின்ஸ்லாம் படிக்கிறதுலாம் நைட்டில் தான் படிச்சுட்ருப்பாங்க, பசங்களை நான் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பேன், அடங்கவே மாட்டானுங்க. ஆனால் அப்படி இருந்தும் அவங்க நல்லா படித்து ஃபைனல் வரைக்கும் போய் இது பண்ணுங்க, சந்தோஷமாக இருக்கு. அவங்களுடைய ஏவியை பார்த்தோம், அண்ட் இட் வாஸ் அ வெரி இன்ஸ்பைரிங், இட் இஸ் த கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி தட் தே ஆர் டூயிங். எஸ், ஸோ ஒன்ஸ் அகெயின் வி லைக் டு விஷ் மைட்டி வாரியர்ஸ் ஆல் த பெஸ்ட். திஸ் இஸ் யோர் லாஸ்ட் ஸ்டாப் இன் சவால். ஓவர்கம்ஸ், Welcome to the finals of Sawal. Thank you. உங்களை பார்க்கும்போது ஏன் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னா, ஆடிஷன்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் யூ ஹவ் பிளேட் அன் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். யூ ஹவ் டேக்கன் த லாங் ரோட் டு த ஃபைனல்ஸ். அந்த லாங் ரோட் என்னன்னா, ஆடிஷன்ஸ் வந்தீங்க, அதுக்கப்புறம் டாப் 16 விளாண்டிங்க, டாப் 8 போனீங்க, சூப்பர் 6 வந்தீங்க, செமி ஃபைனல்ஸ் போனீங்க, அண்ட் நவ் யூ ஹவ் அரைவ்ட் அட் த கிராண்ட் ஃபைனல்ஸ். Wow! இது எல்லாத்தையும் தாண்டி வந்து இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறீங்க, which is the most proudest moment for all of us. Of course, நீங்க தான் ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் எல்லாருக்குமே கிரியேட் பண்ணிருக்கீங்க. இந்த சூப்பர் 6 ரவுண்ட்ல நீங்க தான் ஒரு 540 இந்த பெஞ்ச்மார்க் நீங்க கிரியேட் பண்ணீங்க. அது வச்சு தான் மைட்டி வாரியர்ஸ் வந்து நாங்க இவங்களை ஓவர் கம் பண்ணணும்னு வந்து இன்னைக்கு ஃபைனல்ஸ்ல வந்து நிக்கறாங்க. சோ அதுக்கு அப்புறம் நீங்க 540 எடுத்தனால தட் வாஸ் தி செகண்ட் ஹையர் ஸ்கோர். நீங்க செமி ஃபைனல்ஸ் போய் செமிஃபைனல்ஸை டீம் கைரோஸை பீட் பண்ணி வித் 610 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு இந்த ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கீங்க. அண்ட் ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, 610 இஸ் த ஃபோர்த் ஹையஸ்ட் ஸ்கோர் எவர் இன் சவால். ஸோ அந்த செமிஃபைனல் வரும்போது யூ ஹேட் டு டூ யுவர் வெரி பெஸ்ட்ல டு கெட் ஹியர். ஓகே, ஸோ உங்கள் ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு, உங்கள் வாழ்க்கை எப்படி இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிச்சின்னு ஒரு சின்ன ஏவி இப்போ நம்ம பார்க்கலாம். ப்ரைஸ் லார்ட் வியூவர்ஸ், நாங்கள் தான் ஓவர் கம்மர்ஸ் டீம், த லார்ட்ஸ் அசம்பிளி. இன்றைக்கி வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மூணு பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பிலிப் சாமுவேல் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு டேலண்ட் என்னென்னா, வந்து அவர் வந்து நல்லா பைபிள் வேர்ஸில் வந்து பயங்கர ஸ்ட்ராங். அவர் அது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் வந்து பர்சனலாக கேட்டிங்கன்னா, வந்து சர்ச்சுக்கே வராமல் இருந்தேன், டெய்லி என்னை காத்தால குளிப்பாட்டி சர்ச்சுக்கு கூட்டின்னு வந்தது சின்ன வயசுலேருந்து வந்து பிலிப் சாமுவேல். அது மட்டும் இல்லாமல் ஜானை பற்றி, ஜான் சாமுவேல் பற்றி பேசணுன்னா என்னென்னா, ஜான் தான் என்னை வந்து ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரி உள்ளே கொண்டு வந்தது. நாங்களாம் எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து சர்ச்சில் ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஜான் நெஹமியா ஜானின்னு ஸ்டார்ட்டாக கூப்பிடுவோம். ஜானி பற்றி பேசணுன்னா வந்து அவன் பயங்கரமாக வர்ஷிப் பண்ணுவான், யூத் கேதரிங்ஸ் எல்லாத்துலேயும் வந்து
அவன் தான் பயங்கரமாக வர்ஷிப் பண்ணி எல்லாரையும் லீட் பண்ணான். இதெல்லாம் இவங்க மூணு பேர்கிட்ட இருக்கிற ஒரு 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 ஸ்பெஷாலிட்டி. ஜான் வந்துட்டு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஈவாக இருக்குது. ஆண்ட இந்த இடத்துல அவனை வந்து சொல்லணும். அவன் ஏன்னா பிறப்பே அதிசயம். சவால் பார்க்கும்போது இப்போ அவனுக்கு அவன் இன்னும் கூட படிச்சிருக்கான். அவன் ரொம்ப டைட்டாக இருந்தான் இப்போ வேலை. சவால் வரும்போது அவனுக்கு டைம் மட்டும் கொஞ்சம் இருந்துருந்ததுன்னா ஆஃபீஸில் இன்னும் கூட படிச்சுட்டு நல்லா வந்து அனுப்பிச்சு நினைப்பான். அவன் ரொம்ப டென்ஷன். ஆஃபீஸ்லாம் கடுமையான நேரம். அவனுக்கு டைமே இல்லை. அந்த நேரத்தில் எப்படி ஒதுக்கி வந்தான்னு சொன்னான். பயமாக இருந்துச்சு எனக்கு. உடம்பு எதனா ஆட போகிறது இல்லையோ, வேலைக்கும் போயிட்டு இந்த மாதிரி துக்கம் போய் நிறுத்துறேன்னா தூக்கமே இல்லை. தூக்கம் இல்லாத அந்த மாதிரி பைபிள் படிக்கப்போ வேலைக்கு போகிறதா தான். நம்ம அம்மா இல்லைங்களா, அம்மானால அவனுடைய ஹெல்த்து பாதிக்கப்படுதே நான் கொஞ்சம் பயப்படுவேன். பயந்து கொஞ்சம் உடம்பு பாடுப்பா ரெஸ்ட் எடுப்பான்னு. சரி, சவாலுக்கு போயிட்டு வந்த பிறகு ப்ரோக்ராம் பார்த்த பிறகு சந்தோஷமாக இருந்தது. அந்த ஆன்சர்லாம் பண்ணும்பொழுது அவனுக்கு ஞானத்தை கடவுள் கொடுத்தாரு. அது குழந்தை கர்ப்பமாக இருக்கும்போதே அவனுக்கு அந்த ஞானத்தை அவன் கொடுத்துட்டார். அவன் அப்போலேருந்தே வர அவனாக தனியாகவே பைபிள் படிப்பான், அவனே பண்ணுவான். அவங்க அப்பாவுடைய ஆவி அவனுக்குள்ளே அந்த அவருடைய அவருக்கு அவன் ஆண்டோர் வார்த்தையாலே நிறைந்திருந்தார். அவரும் அந்த வசனத்தில் தான் நிரம்பியிருப்பார். டிவிலெலாம் போயிட்டுலாம் வசனம் பசங்களை பார்ப்போம் போகலாம் நினைக்கல. கர்த்தரதெல்லாம் அவனுக்கு கிருபியாக கொடுத்த ஈவு. சாதையாவுக்கு நன்றி சொல்லணும். சாம் ஃபைனல்ஸ் போகிறீங்க, நீங்கள் போய் கட்டாயமாக அதில் வின் பண்ணிட்டு வரணும். உங்களுக்கு ஆவியானர் உதவி செய்யணும். கட்டாயமாக ஜெயிச்சு ஆனர் கொடுக்குற கிஃப்டோடு இங்கே வா, சபைக்கு வரணும். சவால் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் சவாலாக விளையாடி கத்துடைய சபையிலிருந்து ஓவர்கமர்ஸ் என்ற டீம், ஜானி, ஜான் சாமியல், ஃபிலிப், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் என்ட்ரிங் இன் டு த ஃபைனல் ரவுண்ட்ஸ். உண்மையாகவே உங்களை குறித்து நாங்கள் எல்லாரும் சபையாக பெருமிதம் கொள்கிறோம். உண்மையாகவே சிறிய வயதிலிருந்தே ஜானி மற்றும் ஜான் சாமியல் மற்றும் ஃபிலிப் இந்த மூன்று பிள்ளைகளும் எனக்கு நினைவு திறந்து சிறிய வயதிலிருந்தே ஒன்றாக வளர்ந்தவர்கள். வயது ஏற 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 தங்களால் ஆன ஊழியங்களிலே முழு இருதயத்தோடு தேவனுக்காக ஊழியம் செய்த பிள்ளைகள். ஜானியை குறித்து நான் யோசிக்கும் பொழுதெல்லாம் அவருக்கு ஒரு 12 வயசு இருக்கும். அந்த நாளிலிருந்தே என்னோடு இணைந்து பாடல் பாடத் தொடங்கினார். கர்த்தருடைய சபையில் இருக்கிற பாடல்கள் குழுவில் இணைந்து தேவனுக்காக ஆராதிக்க தொடங்கினவர். அதே மாதிரி தான் ஜான் சாமியலும் ஃபிலிப்பும். ஜான் சாமியல் சிறிய வயதிலிருந்தே தன்னுடைய தகப்பனோடு அவர் ஒரு ஊழியக்காரங்கள் சபையில் நடைபெறுகிற ஜப கூடுகைகள் எல்லாம் வருவார். எல்லா கூடுகைகளும் வந்து ஜபத்திலே தன்னை அர்ப்பணித்த ஒரு மகன். அதே போல தான் ஃபிலிப் சாமியலும் தன்னுடைய தகப்பனாரோடு இணைந்து ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து வந்தாலும் சிறிய வயதிலிருந்து வேதாகமத்தை படிக்க வேண்டும் என்ற ஆவலோடு சபையில் நடைபெறுகிற எல்லா போட்டிகளிலும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேரும் இருப்பாங்க. ஜானி, ஜான் சாமியல், ஃபிலிப் சின்ன வயசுலேருந்து. அது மாத்திரம் இல்லை, நாங்கள் சபையில் நடந்த பைபிள் ஸ்கூலில் மூணு பேரும் ஒன்றா படித்தாங்க. படிக்கிற நாட்களிலே அவர்களுக்குள்ளாக வேதாகமத்தை அதிகமாக படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்ற அவா இருந்ததை நான் பார்த்துருக்கிறேன். ஜானி, ஜான் சாமியல் மற்றும் ஃபிலிப் எங்கள் சபை ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அவங்களுடைய ப்ரெசன்ஸை நீங்கள் பார்க்கலாம். சிறுவர் ஊழியத்தில் இருப்பாங்க, வாலிபர்கள் ஊழியத்தில் இருப்பாங்க, அது மாத்திரம் இல்லை குயர் ஊழியத்தில் இருப்பாங்க, மீடியா ஊழியத்திலும் இந்த நாட்களிலே தேவன் அவர்களை வல்லமையாக பயன்படுத்துகிறார். இந்த சவால் இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் ஜான் சாமியல், ஜானி அண்ட் ஃபிலிப். வி கங்க்ராச்சுலேட் யூ தட் காட் யூ வில் டேக் யூ அண்ட் யூஸ் யூ ஃபார் ஹிஸ் க்ளோரி. ப்ரைஸ் தி லார்ட். நாங்கள் ஜான் நெஹேமியா அவங்க ஃபாதர் அண்ட் மதர். நாங்களும் ஊழியத்தில் இருக்கிறனால வேதவசனம் வாசிக்கிறது, அனுதினமும் ஜெபம் பண்ணுறது, இதையெல்லாம் எங்களுக்கும் இருக்குது. எங்கள் பிள்ளைகளும் எங்கள் வழியை பின்பற்றி அந்த நாளில் இருந்து ஒரு கீழ்ப்படிதலோடு கூட வேதாமத்தை வாசிப்பது, வேதாமத்தை தியானிப்பது, இவைகள் தொடர்ந்து அவங்க மத்தியில் இருப்பதை நாங்களும் பார்க்குறோம். அப்படிப்பட்ட பழக்கத்தை தான் நாங்கள் வளர்த்து வருகிறோம். குறிப்பாக எங்கள் ஜானகிமை பற்றி சொல்லப்போனால், கடந்த நாட்கள் நாங்கள் வந்து அதாவது சவால் என்ற ப்ரோக்ராம் அதற்கு முன்னால் கூட அதிகாலையில் எழுந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பழக்கத்தை நான் பார்த்துருக்கிறேன். அது மட்டுமல்ல, வேதத்தை சத்தமாக வாசிப்பான். அவன் ஒரு தனி அறை, அவனுக்குன்ற ஒரு அறையை கொடுத்துருக்குறோம். அந்த அறையிலே அவன் வேதத்தை சத்தமாக வாசிப்பான். ஜெபம் முடித்த உடனே சத்தமாக வாசிப்பான். இப்படி அவன் கிறிஸ்துவுக்குள் ஊழிய பாதையிலே நன்கு இருப்பதனால் இந்த சவால் என்ற போட்டியில் மிகவும் அருமையாக கேள்விகளுக்கு பதில் சொன்னதை எங்களால் காண முடிந்தது. இதை குறித்து நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். சவால் என்ற போட்டியில்
ஓவர் கம்மர்ஸ் என்ற டீமாக கத்தோலிக்க சபையின் சார்பாக நம்முடைய குடும்பத்தின் சார்பாக ஜெயித்து வர எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். என்னுடைய பேர் வந்து குருமூர்த்தி எஸ்தர் கல்யாணி. நாங்கள் ரெண்டு பேர் வந்து பிலிப்ஸ் சாமுவேலுடைய அப்பா அம்மா. நாங்கள் வந்து ஒரு பிராமண குடும்பத்திலேருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்கள் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். குழந்தையிலிருந்தே நான் ஒரு வயசில் ஒன்றாம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு வசனம் இங்கிலீஷில் ஒரு வசனம் தமிழில் எழுதினா தான் சாப்பாடு இல்லைன்னா கிடையாதுங்கிற மாதிரி கொண்டு வந்தோம். இங்கே இருக்கிற பீச்சுக்கு போனோன்னா கூட ஆதியாமோ யாத்திரையாமோ ஆதியாமோ எண்ணாகமோ இப்படி ஆகமங்கள்லாம் எழுதி வச்சு தான் என் பிள்ளைகளை ரெண்டு வசந்தி எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா வசந்தியும் ஃபிலிப்பி அதை எழுதினா தான் அந்த பீச்சுக்கு கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சம்மர் வெக்கேஷனில் இப்படி தான் நான் என் பிள்ளைங்களை நான் பழக்கப்படுத்தினேன். அவங்க வசனங்கள்லாம் நல்லா எழுதினாங்க. அவங்க படிக்கிறத விட எழுதுல தான் அவங்களுக்கு அதிகமாக நான் கொடுத்தேன். எழுதலைன்னா சாப்பாடே போட மாட்டேன். எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் வந்து சொல்லுவாங்க அவங்கள எப்படியாவது சாப்பிட வைக்கணும்னு பார்ப்பாங்க. இல்லை சாப்பிடலாம் எழுத மாட்டேன் எதிரில் உட்காந்து எழுத வைப்பேன் நானே உட்காருவேன். அப்படி தான் என் பிள்ளைங்களை வளர்க்க வளர்த்துது. இன்றைக்கி அவங்க நல்ல இந்த நிலைமையில் இருக்காங்கன்னா இது கர்த்தர் கொடுத்த கிருபை அதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வசனம் எழுதினா சாப்பாடு போடுவேன்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு நோட்டெல்லாம் மறைச்சி வச்சுட்டு எப்படியும் சாப்பாடெல்லாம் போட்டு தூங்க வச்சுருவாங்க. அப்புறம் நோட்டு எங்கன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே இவங்க வரத்துக்குள்ளேயுமே பைபிள்லாம் எழுத வச்சுருவாங்க. இவங்க வரத்துக்குள்ளே அப்பா அடிப்பா நீ பைபிள்லாம் எழுதிரு இந்த நல்ல பிள்ளைலாம் உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தருவேன் அப்படிலாம் சொல்லி பைபிள்லாம் எழுத வச்சுருவாங்க. அது மாதிரி எங்கள் அப்பா அம்மா ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதனால பிள்ளைங்க வந்து ஆவிக்குரிய ஜீவத்தில் நல்லா வாசனத்தெல்லாம் வாசிக்க உதவி செஞ்சார். ஏஞ்சல் டிவிக்கு போகிறீங்க இந்த சவால் நிகழ்ச்சியில் நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சுட்டு கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை நடத்துவார், அவர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் அந்த சவாலுங்கிற நிகழ்ச்சியில் ஜெயிச்சு கப்போட வாங்க. சவால் சவால் போட்டியில் பங்கு பெற்ற ஓவர் கம்மர்ஸ் டீமை சேர்ந்த ஜான், ஜானி, ஃபிலிப் இவர்கள் மூவரும் எங்கள் சபையின் உடன் ஊழியர்கள் என்று சொல்லலாம். சிறு பிராயத்திலிருந்தே இவர்கள் மூன்று பேரையும் நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஃபிலிப் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்து நிற்கிற மகன், எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை நன்றாக வாசித்து அவருக்கு ஏதாவது ஒரு நம்ம ஒரு காரியத்தை செய்ய சொல்லி சொன்னோம்னா அவரால் வேத வசனத்தை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. நம்ம வந்து ஒரு பாட்டு பாடுங்கன்னா கூட அதை லிங்க் பண்ணி ஒரு வசனத்தை சொன்னால் கூட அதுக்கு ரிலேட்டடான நிறைய வசனத்தை சொல்லி நான் நிறைய தடவை அவரை பார்த்து நான் ரொம்ப பொறாமப்பட்டிருக்கேன். எப்படி தேவன் இப்படிப்பட்ட ஒரு கிருபையை அன்பு மகன் பிலிப்புக்கு கொடுத்துருக்கிறார் என்று இப்பொழுதும் நம்மளால் வந்து அந்த அளவுக்கு யோசிக்க முடியாத அளவிற்கு அவரால் தேவனுடைய வார்த்தையை அவரால் பேச முடியும். தேவன் அப்படிப்பட்ட கிருபையை தந்து அந்த மகனை சிறுவர் மத்தியில் ஊழியம் செய்ய தேவன் தெரிந்தெடுத்திருக்கார். ஆரம்ப நாட்களில் அவருக்கு ரொம்ப பாட்டுலாம் பாட வராது. அவர் ரொம்ப ஒதுங்கி ஒதுங்கி போவார், எனக்கு பாட தெரியாதக்கா நான் வரமாட்டேங்கான்னு. ஆனாலும் தேவன் கிருபையை தந்து நன்றாக இந்த நாளிலும் நல்ல சிறு பிள்ளைகள் மத்தியில் தேவனை ஆராதிக்கவும் பாடவும் தேவன் அவருக்கு வேண்டிய கிருபைகளை தந்திருக்கிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பிலிப் என்னோட கூட ஒரு உடன் ஊழியர் என்று சொல்வதில் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல் ஜான் சாமுவேலை பற்றி சொல்லணும்னா அவர் தேவனுக்கு மிகவும் பயந்த மகன். எப்பொழுதுமே எல்லா காரியத்திலும் ஜபத்தில் தான் இருப்பார். எப்பவுமே பார்த்தாலும் நல்ல ஜபம் பண்ணுவார், நல்ல வேதம் வாசிப்பார். ஆண்டவருக்கோடு கூட ஒரு இடைப்படுகிற மகன், தேவனுக்காக மகிமையாக எழும்பி பிரகாசி ஒரு அன்பு மகன். ஜானியை குறித்து சொல்லணும்னா எல்லாவற்றிலும் அவர் ஈடுபாடு உள்ள மகன். எந்த ஒரு காரியத்தை அவர் கையில் கொடுத்தாலும் அவருக்கு தெரியுதோ தெரியலையோ எப்படியாவது மற்றவர்களுடைய உதவிகளை பெற்றுக்கொண்டு அந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று அவர் எல்லா துறையிலையும் இருக்கிறாரு. அவர் சில்ட்ரன் மினிஸ்ட்ரிக்கும் ஹெல்ப் பண்ணுவார், யூத் மினிஸ்ட்ரிலையும் ஹெல்ப் பண்ணுவார், மீடியா மினிஸ்ட்ரிலையும் ஹெல்ப் பண்ணுவார். இந்த மூன்று பேரும் இந்த சவால் போட்டியில் பங்கு பெற்று இப்பொழுதும் அவர்கள் இந்த ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கிறதை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையாகவே அவர்கள் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க இது ஒரு அருமையான தருணம். தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை வெளிப்படுத்தின இந்த நாட்களில் கண்டிப்பாக ஃபைனல்ஸில் ஜெயிச்சு அவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று நாங்கள் சபையாக இணைந்து அவர்களை வாழ்த்துகிறோம். சிறுவர் ஊழியம் சார்பாகவும் வாலிப ஊழிய சார்பாகவும் அன்பு பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். தி லார்ட்ஸ் அசெம்பிளி ஓவர் கம்மர்ஸ் டீம்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ற எங்களுடைய மூன்று யூத், பிலிப் சாமுவேல், அது மட்டும் இல்ல ஜான் சாமுவேல், அதுக்கப்புறமா எங்களுடைய ஜானின் சொல்ல போற ஜான் நெகேமியா, இவங்க மூணு பேரும்
ஃபைனல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் குறிப்பாக நாங்கள் பிலிப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து ஐஏஎஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தவர். ஐஏஎஸ்க்காக அவர் ப்ரிப்பேர் பண்ணாரோ இல்லையோ, அவர் நல்லா பைபிள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு, அவர் நல்லா ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் இவங்க ஃபைனல்ஸில் எல்லாம் நாங்கள் வின் பண்ணுவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தேங்க்யூ. ஸோ உங்கள் டீமோட ஏவி பார்க்கும் போது உண்மையிலேயே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஓகே, இந்த ஜென்ரேஷனுக்கு ஐ எம் ஷுவர் நாட் மெனி பீப்புள் இந்த மாதிரி ஒரு ஆர்வத்தோட பைபிள் எல்லாம் படிப்பாங்க. பட் உங்கள் டீம் ஐ எம் ஷுவர் வில் பி இன்ஸ்பிரேஷன் டு மெனி பீப்புள். தேங்க்யூ ஸோ மச் ஓவர்கமர்ஸ். குழந்தையிலிருந்தே அதனால தான் அவங்களுக்கு அப்படி ஒரு பிப்ளிக்கல் நாலேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இட்ஸ் வெரி நைஸ். ரெண்டு டீம்ஸும் ஆர் டிசர்விங் டீம்ஸ் டெஃபினெட்லி டு கம் இன்டு தி ஃபைனல்ஸ். இப்போ ஆனி, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓவர்கமர்ஸ் நேர்ல பாக்குறீங்க. ஹவ் டு யூ ஃபீல் வென் லுக்கிங் அட் தம்? சில அவங்க எபிசோட்ஸ் பார்த்தேன் நான், செம்ம ஃபாஸ்டாக இருக்காங்க. லைக் ஆன்சர் பண்ணுறதுல, பஸ்ஸை ப்ரெஸ் பண்ணுறது எல்லாமே. அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து லூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு மேட்ச், அவங்க லூஸே பண்ணாமல் எல்லாத்துலேயும் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ வெரி டஃப் காம்படிட்டராக பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக சவாலாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் அவங்கள விட ஃபாஸ்ட்டாக இருக்கணும், கரெக்டாக பதில் சொல்லணும். ஓகே, வெரி குட். எஸ் ஓவர் கமர்ஸ் ஜானி சொல்லுங்க. மைட்டி வாரியர்ஸ், மைட்டியாக இருக்கிறாங்க இன்னைக்கு. என்ன நினைக்கிறீங்க அவங்கள பார்த்த உடனே? லைட்டா பயமா இருக்கு. அப்படியா? மைட்டி வாரியர்ஸ், சோ இன்னைக்கு இந்த ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கீங்க. ஆர் யூ ஃபீலிங் நர்வஸ்? ஆர் யூ ஃபீலிங் ஓகே? ஹவ் டு யூ ஃபீல்? வெரி நர்வஸ். சோ யூ ஃபீலிங் வெரி நர்வஸ் அண்ட் உங்களை ரிலாக்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனை வந்து இன்னைக்கு கனெக்ட் பண்ணி பேசலான்னு we're going to give you that opportunity. Okay. சரியா? This is someone who I think will relax you. Okay. Okay. அவங்க யாருன்னு பாத்துறலாமா? Yeah. Okay. Praise the Lord. Praise the Lord. Hi Pastor, how are you? Oh, very. Praise Lord. Thank you. Thank you. How are you, Pastor? Finals போடுது மாத்திரலாம எங்க ஃபைனல்ஸ் பண்ண வந்தாங்க. We are so happy that உங்க டீம் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்கன்னு. And all three of them are doing very well. Usually, Mary vandu konjam tense irupanga. This time, all three of them are tense. What would you like to say to them? குதிரைகளோ யுத்த நாளுக்காய் ஆயத்தப்படும். Amen. So the victory is of the Lord. So go with the spirit of excellence that was in Daniel and excel. God bless you. All the best. Thank you so much, Pastor. மூணு பேர் அந்த பேருக்கு ஏத்தது போல மைட்டி வாரியர்ஸ் தான். Indeed. We are so happy, Pastor, that you have groomed them to become people like this who are serving the Lord together with you. And we are so happy that they have made it to the finals. Any last final words for them before we end this? You read in the Bible, Daniel had the spirit of excellence. Mm. And he was excelling in everything that he did. Yes. So avanga iniki seiyradha, may the Lord bring it into excellence. In the midst of your busy schedule vandha namatta pesirkinga, unga team encourage pannirkinga. Thank you and God bless you in everything you do. Bye bye. Thank you. Thank you. And mighty warriors, indha surprise eppadi irundhuchu ungalku? Shubha solunga. Romba sandoshama irukke engalukku, edhirpaakave illa. Ana varadhukku munnadi anna kitta pesittu prayer pannittu dhaan vandhom. But okay. In the surprise irukko nenikkala. Nenikkala. Okay, so now you feel a bit more relaxed. Yes. Or a familiar person adikadi ungala train panni ungalku all the time encourage pandra oru aalu unga pastor பேசி இருக்காரு. அது அவங்கள பத்தி பயங்கரமா வேற சொல்லிட்டாங்க. ஆமா, all three of them are serving in the church. Amazing. You know, and all three of you are flowing in the prophetic gifts. So, we wish you all the best today. Thank you. And இது வரைக்கும் you've done very well. This is one last step to winning the challenge. All the best. Thank you. Overcomers, mighty warriors வந்து அவங்க பாஸ்டர் பேசினாங்க. உங்களுக்கும் சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். நீங்க யார்கிட்ட பேசணும்னு விருப்பப்படுறீங்க? எங்களுக்கும் எங்க சர்ச் சீனியர் பாஸ்டர். அப்படியா? அவர் வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்காரா? கண்டிப்பா. இங்க போ சொல்லி அனுப்பிச்சதே எங்க பாஸ்டர். ஓகே, ஸோ அவரே அனுப்பிச்சிருக்காரு. சரி, இன்னைக்கு லைன்ல யாரு இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாமா? உங்களுக்காக உங்களுடைய பாஸ்டர், பாஸ்டர் ராஜன் ஜான், எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? பாஸ்டர், ஹவ் ஆர் யூ? I'm doing good, good, David. நல்ல அழகா dress பண்ணிருக்கீங்க இன்னைக்கு, as usual. Thank you. Very happy to see you today. இன்னைக்கு சவால் ஃபைனல்ஸ்ல ஓவர்கமர்ஸ் உங்க சர்ச் டீம் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. Oh, all of them are
ஒரு பாஸ்டருடைய மகன்ங்க. ஒண்ணு அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஃபேத்ஃபுல் சர்வன்ட். அதே மாதிரி இந்த பிள்ளைங்க சின்னதுல இருந்த சபையில எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயும் ஃபர்ஸ்ட் நிப்பாங்க. அது சில்ட்ரன் மினிஸ்ட்ரியோ யூத் மினிஸ்ட்ரியோ எல்லாத்திலயும் தே வில் பி இன் தி ஃபோர் ஃபிரண்ட். ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி இன்ஜினியர்ஸ். ஓகே, ரொம்ப ஹம்பிள் பிள்ளைங்க, ரொம்ப ஹம்பிள் அண்ட் சிம்பிள் பிள்ளைங்க. ஓகே, தேங்க் யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க் யூ கிவன் டு தம். Yes, yes, we are blessed to have them participate. And அவங்க சொன்னாங்க that நீங்க தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணீங்க இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்றதுக்குன்னு. ஆமா ஆமா, இந்த பாய்ஸ் எல்லாம் நீங்க சொன்னீங்க சின்ன வயசுல இருந்தே சர்ச்ல ட்ரெயின் ஆயிட்டு வராங்கன்னு. In what ways has the church been training them? In every activity we train them both biblical as well as in the world way. ரெண்டு பக்கமும் அவங்களுக்கு நாங்க எல்லா விதத்திலும் பயிற்சி கொடுக்கிறோம். எப்படி அவங்க பைபிள் வார்த்தைகளை வாசிக்கிறாங்களோ அதன்படி நடக்கணும்னு அவங்களுக்கு டீச் பண்றோம். Wonderful, that is very happy to hear pastor. இப்போ அவங்க உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்க போறாங்களான்னு do you want to say ஏதாவது பாஸ்டர் ஏதாவது சொல்றீங்களா? Happy Christmas uncle. Very good. Okay pastor, before we start the finals, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றீங்களா? How would you like to wish them? The name of the team is Overcomers. I wish that they will have to overcome every situation. இதுவரைக்கும் அவங்க வந்தது இந்த சவால்ல God's grace and their effort. நல்ல ஜெபம் பண்ணி பைபிள் படிச்சு தான் வந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் இருந்தேன் நானும். சோ இந்த இவ்வளவு தூரம் வந்தது God's grace. இதுலயும் மேல போக வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். ஜெபம் பண்ணுகிறோம். And God's name be glorified. Let his will be done. And I wish three of them are overcomers to win the battle. Thank you. Wonderful. Thank you so much pastor for your time and for giving us this opportunity to speak with you. God bless you pastor. Thank you David and Samara. Thank you. Bye bye. Thank you pastor. Bye bye. God bless you. Overcomers, சந்தோஷமா உங்க பாஸ்டர்கிட்ட பேசிட்டீங்க. டெஃபினெட்லி. நீங்க லாஸ்ட் டூ டைம்ஸ் வந்தப்போ சொன்னீங்க, ஒரு வாட்டி பாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாரு, இன்னொரு வாட்டி உங்களுக்கு மெசேஜ் பண்ணாரு, இப்போ நேர்லேயே பார்த்து பேசுறீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதே டைம்ல பயமாவும் இருக்கு. ஆப்போசிட் டீமை பார்த்தா அங்கிள் வர விஷ் பண்ணிருக்காங்க. ஓகே, வினார் லூஸ் ஆண்டரோட சித்தம். அது நாங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. இதுவரையும் கொண்டு வந்த ஆண்டவர் கிருபை எல்லாமே அவர் பார்த்துக்கு. அவர் சித்தமாக இருந்து எதா இருந்தாலும் அக்செப்ட் வி அக்செப்ட். ஓகே, ஸோ ஓவர்கமர்ஸ், ஆல் தி பெஸ்ட் டு யூ அஸ் வெல் இன் தி ஃபைனல்ஸ் ஆஃப் சவா. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரெண்டு டீம்ஸும் அவங்க பாஸ்டர்கிட்ட பேசி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆமாம், இன்னும் கொஞ்சம் அவங்கள ஹாப்பி ஆக்குறதுக்கு எஸ் வி கன் ரிமைண்ட் தம் ஒன்ஸ் அகெய்ன் தி ஃபேன்டாஸ்டிக் பிரைஸ் வி ஹேவ். எஸ் ஸோ தி பிரைஸ் இஸ் இன்னைக்கு இந்த சவா தி சவாலஞ்ச ஜெயிக்கிறவங்களுக்கு 25,000 ரூபீஸ். இத்தனை வாரமா கஷ்டப்பட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க, அப்படியே உங்க கை கிட்ட தான் இருக்கு. You just have to grab it. Yes. Okay, so let's finalize today's matchup. It will be in the grand finals of Saval, Mighty Warriors against Overcomers. And to start off today, as usual, we're going to give both teams 100 points. போதும் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணும்போது போத் டீம்ஸ் வந்து கொஞ்சம் டென்ஸாவே தான் இருப்பாங்க. கண்டிப்பா இப்ப கூட கொண்டாட்டத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டாங்க, ஓவர்கம் எப்பக்க ஆரம்பிப்பீங்க, அந்த பஸரை எப்பதா பிரஸ் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ வி வில் கோ ரைட் இன்டு आवर ஃபர்ஸ்ட் ரவுண்ட். நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன் பேரு முடிவு உன் கையில். அண்ட் உங்களுக்கான கேட்டகரிஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கான கேட்டகரிஸ். தீர்க்கதரிசிகள், ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஞான புத்தகங்கள், books of wisdom. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, ரெண்டு டீம்ஸோ கேட்டகரி சூஸ் பண்ண முடியாது. என்ன நடக்க போகுதுன்னா, ப்ராஃபிட்ஸ் அண்ட் books of wisdom-லேருந்து நாலு கேள்வி ஈச் நம்ம கேட்போம். யார் ஃபர்ஸ்ட் பஸ்ஸை ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஆன்சர் பண்ணலாம். பஸ்ஸ ப்ரெஸ் பண்ணி ஆன்சர் தவறாக சொன்னீங்கன்னா க்வெஸ்டன் பாஸ் ஆகும். அண்ட் ஈச் க்வெஸ்டன் இஸ் ஒர்த் 20 பாயிண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர் க்வெஸ்டன்ஸ் ப்ராஃபிட்ஸ்லேருந்து வரும்.
அடுத்த நாலு கேள்வி புக்ஸ் ஆஃப் விஸ்டம்லேருந்து வரும். கடைசி இரண்டு கேள்வி யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ரவுண்டில் எந்த பாயிண்ட்ஸும் மைனஸ் ஆகாது. ஆர் யூ ரெடி? ஓகே. இதுதான் ப்ராஃபிட்ஸ் கேட்டகரி உடைய முதல் கேள்வி. எது சங்காரம் போல சர்வ வல்லவர் இடத்திலிருந்து வருகிறது? எது வருகிறது? ஓகே, ரெண்டு டீம்ஸும் யோசிக்கிறாங்க. This is not your usual category. Overcomers, buzzer press பண்ணியிருக்காங்க. What's your answer? You have 10 seconds. கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நாட் கான்ஃபிடென்டா? பஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் மூணு பேரை டிஸ்கஸ் பண்ணீங்க. வெரி குட், பட் யூ டோன்ட் சீம் கான்ஃபிடென்ட். ஒரு கெஸ் தானா? எஸ். அந்த ஆன்சர் தப்பாக இருந்துச்சுன்னா அந்த க்வெஸ்சன் இவங்களுக்கு பாஸ் ஆயிரும். ஸோ யூ பி ரெடி. வி வில் செக் கர்த்தருடைய நாள் சரியான பதிலா இல்லையா. தப்புதான். த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் த கிராண்ட் ஃபைனல்ஸ் ஆஃப் சவால். ஆல்வேஸ் ஐ சே நைஸ் டு ஸ்டார்ட் வித் கிரீன். ஸோ கர்த்தருடைய நாள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது கர்த்தருடைய நாளா என்ன நாள்னு நம்ம பார்க்கலாம். தி ஆன்சர் இஸ் கரெக்ட். பிலிப் சொல்லுங்க, சந்தோஷமாயிட்டீங்க கிரீன் வந்துட்டோன்னு? இல்லை, தெரிஞ்சதை சொல்லியிருந்தா கூட அவ்வளோ சந்தோஷம் இருக்காது. இது வந்து கெஸ் கெஸ் மீன்ஸ் கெஸ்ன்னு சொல்லக்கூடாது, தப்பு. தேவனுடைய கிருபை தான். ஏதோ அந்த டைம்ல தோணுச்சு, எங்கேயோ படிச்சிருக்கோம். படிக்காம எல்லாம் அந்த கெஸ் இல்ல, எங்கேயோ படிச்சிருக்கேன். ஓகே, அந்த இது ஞாபகம் வர, ஜஸ்ட் ஞாபகம் வந்துச்சு. கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஃபேன்டாஸ்டிக். மைட்டி வாரியர்ஸ், உங்களுக்கு இந்த க்வெஸ்சனுக்கு பதில் தெரிஞ்சிச்சா? தெரிஞ்சிச்சு, அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க. ஓகே, சோ அப்பவே தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. ஓகே, சோ நெக்ஸ்ட் டைம் பஸர் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா பிரஸ் பண்ணுங்க. இதுதான் ப்ராஃபிட்ஸ் கேட்டகரியுடைய இரண்டாவது கேள்வி. எந்த சத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான்? இந்த சத்தம் ஃபைனல்ஸா இருக்கனால ரெண்டு டீம்ஸ் they are making sure they know what is the right answer before pressing the buzzer. இன்னும் 10 seconds இருக்கு. ஓகே, ஓவர்கமர்ஸ் பஸ்ஸர் பிரஸ் பண்ணிருக்காங்க. வாட் இஸ் யுவர் ஆன்சர்? 2 seconds. சரியான பதிலா இல்லையான்னு இப்ப பார்த்தலாம். அது தவறான பதில். சோ தி க்வெஸ்சன் நவ கம்ஸ் டு மைட்டி வாரியர்ஸ். மறுபடியும் உங்களுக்கு க்வெஸ்சன் டிஸ்ப்ளே ஆகும். க்வெஸ்சன் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் யூ ஹேவ் 10 செகண்ட்ஸ். என்ன சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான்? 10 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ. 5 4 3 சொல்லுங்க. வேதத்தின் சத்தத்தை கேக்குறோம். வேதத்தின் சத்தம். ஓகே, அப்படினு சொல்லிருக்காங்க. கர்த்தருடைய சத்தம், வேதத்தின் சத்தம். ஓகே, சவுண்ட்ஸ் குவைட் சிமிலர், பட் வி வில் செக். வேதத்துடைய சத்தம் இஸ் த ராங் ஆன்சர் அஸ் வெல். ஓகே, ரெண்டு பேரும் நல்லா ட்ரை பண்ணீங்க, பட் கொஞ்சம் அன்ஃபமிலியரா இருக்கனால உங்களுக்கு சரியான பதில் தெரியல. இந்த க்வெஸ்சனுக்கான சரியான பதில் கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்திற்கு. பிலிப் தெரிஞ்சிச்சா? இப்போ இப்போ ஸ்ட்ரைக் ஆகுதா? ஸ்ட்ரைக் ஆகல, பட் இருக்கலாம். முன்னாடி ஓகே, சோ ரெண்டு க்வெஸ்சன் முடிச்சிட்டோம். தேர் இஸ் ஸ்டில் many more to come. இதுதான் ப்ராஃபிட்ஸ் கேட்டகரியுடைய மூன்றாவது கேள்வி. யார் பயப்படாதிருப்பான், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? ஓகே, ஒரு சின்ன க்ளூ என்னன்னா இது வந்து ஒரு fill in the blanks மாதிரி. ஓகே, இதுக்கு முன்னாடி சில வேர்ட்ஸ் வரும், அதை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். Okay, so that is your clue.
ரெண்டு க்வெஸ்சன்ஸ்க்கு முன்னாடியும் ஃபியூ வேர்ட்ஸ் அங்கே வரும். இது வரைக்கும் நம்ம க்ளூ எல்லாம் கொடுத்தது இல்லை. ஆமா. பட் ஃபைனல்ஸ் வெரி டிஃபிகல்ட் க்வெஸ்சன். ஓ, க்ளூ கொடுத்துருக்கோம். There are two answers for two questions. We will give you 10 more seconds. Overcomers, buzzer press panirkinga, what's your answer? 5 more seconds. 3. இஸ்ரவேல் பயப்படாத இருப்பான். ம். யாக்கோபு தீர்க்க தரிசனம் சொல்லாத இருப்பான். ஓகே, ரெண்டு ஆன்சர் சொல்லிருக்கீங்க. நம்ம க்ளூ கொடுத்துந்தோம். ஓகே, க்ளூ அண்ட் ஆன்சர் மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகுது, பட் கரெக்ட் ஆகுதான்னு தெரியல. இப்போ நம்ம செக் பண்ணலாம். பிலிப்ஸ் சொன்ன ஆன்சர் இஸ் ராங். மைட்டி வாரியர்ஸ், வி டோன்ட் வாண்ட் டு ரீட் தி க்வெஸ்சன். சொல்லுங்க வாட்ஸ் யுவர் ஆன்சர். வசனம், வசனத்தை கை கொள்ளாதவங்க. வசனத்தை. ஓகே, ரெண்டு ஆன்சர் வரணும். ஒரு ஆன்சர் வசனம்னு சொல்றீங்க. வாட்ஸ் தி அதர் ஆன்சர்? க்வெஸ்சன் போடுங்க. ஓகே, க்வெஸ்சன் நம்ம போட மாட்டோம். யூ ஹேவ் 10 மோர் செகண்ட்ஸ். தவறான பதில் சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் தி ரைட் ஆன்சர். இந்த கேள்விக்கான விடை, சிங்கம் கர்ஜிக்கிறது யார் பயப்படாதிருப்பான், கத்தராகி ஆண்டவர் பேசுகிறார் யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான். அண்ட் இதோட ரெஃபரன்ஸ் ஆமோஸ் 3:8. ஓகே, ஸோ இப்போ ஞாபகம் வருதா? சுபா ஒன்னே ரியாக்ட் பண்ணிட்டீங்க, அவங்க ஆன்சர் சொல்லிட்டோன்னே தெரிஞ்சிச்சு. ஓகே, இட் மேக்ஸ் சென்ஸ். பட் அதான், உங்களுடைய ஸ்ட்ராங் டாபிக் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நம்ம ஏன் இவ்வளவு டிஃபிகல்ட்டா குடுக்குறோம்னா, we want to make sure we find a worthy winner. கண்டிப்பா இந்த ஹோல் காம்படிஷன்ல நீங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் பெஸ்டா உங்க நாலேஜ கொடுத்து உங்க பெஸ்டா கொடுத்தீங்கன்னா then you can win. Yes. Okay, so now we will go to prophets category உடைய கடைசி கேள்வி. பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய ஓபகாமர் சொல்லுங்க. செருபாவேல் கையில் இருக்கிற தூக்கு நூல். ஓகே, அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. Quite quickly. Yes. Okay. Before question, ரெண்டு வார்த்தை தான் நீங்க வாசிச்சீங்க. அது சரியான பதிலா இல்லையான்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். That is the correct answer. Mighty Warriors, நீங்க question முடிச்சிங்களா? இல்ல. நம்ம question இன்னொரு வாட்டி பார்க்கலாமா? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற வைகளாகிய கர்த்தருடைய ஏழு கண்களும் எதை சந்தோஷமாய் பார்க்கிறது என்று சகேரியா தீர்க்கதரிசி சொன்னார். பிலிப், உங்களுக்கு இந்த ஆன்சர் எப்படி தோணுச்சு? உடனே டக்குன்னு ரெண்டு லைன் பார்த்துட்டோன்னே சொல்லிட்டீங்க. பிடிச்ச கேரக்டர், பிடிச்ச கேரக்டர் ஜெருபாபேலா. ஆமா, செகண்டா ஒரு சர்ச்சை கட்டுவாங்க. வசனம் எல்லாம் அங்க ரொம்ப நல்லா இருக்கும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நாவியினாலே ஆகும். பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம், செருபாவில் உண்மா நீ சமபூமி ஆவாய். ரொம்ப நல்லா இன்ஸ்பயரா இருக்கும் படிக்கிற. அது தவிர இதே பாருங்களேன், கத்தருடைய ஏழு கண்களும் கையில இருக்க ஒரு நூலை ஆசையா பாக்குறேன். நான் ரொம்ப தியானம் பண்ணிருக்கேன் இது. ஓகே, சோ அதான் க்வெஸ்சன் ஃபுல்லா முடிக்காட்டாலும். ஓகே, வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ரொம்ப அழகா சொல்றாரு இல்லையா? இஸ் அட்மைரிங் தி வேர்ட் ஆஃப் காட். ஆமா, அது அழகா ருசிச்சு அப்படியே தியானம் பண்றாரு. தட் இஸ் ஃபேன்டாஸ்டிக். சோ இதோட நம்ம ப்ராஃபிட்ஸ் கேட்டகரியோட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. நவ வி கோயிங் டு கோ டு தி நெக்ஸ்ட் கேட்டகரி, books of wisdom. ஜான், நீங்க சொல்லுங்க, இந்த books கெல்லாம் எப்படி prepare பண்ணீங்க? நைட் தூங்காம படிச்சேன். கேளுங்க. அப்படியா? நேத்து செமி ஃபைனல் முடிச்சிட்டேனே, தூங்கவே இல்லையா? 1 மணிக்கு எனக்கு மெசேஜ் பண்ணானே, இந்த இந்த இது படிச்சிட்டியாடா, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தோணுது அப்படினு சொல்லிட்டு. அப்படியா? சோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட நல்லா தூங்கி எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணல, ஃபுல் ஹார்ட் வர்க் தான் இந்த சவால் காம்படிஷனை ஜெயிக்கணும்னு. ஓகே, சோ வில் see இந்த கேட்டகரியில இந்த டீம் பெஸ்டா பண்றாங்கன்னு. We will go to books of wisdom உடைய ஃபர்ஸ்ட் கேள்வி. யோபுவின் சிநேகிதர்கள் எத்தனை நாட்கள்? ஓபகாமர் சொல்லுங்க. க்வெஸ்சன் வராதா? You have 5 more seconds. ஆன்சர் நீ சொன்னா ஆன்சர் சொல்லு. யோபுவின் சிநேகிதர்கள் எத்தனை? 1. ஒருவா? Your time is
ஓகே, ஸோ ஓவர்கமர்ஸ் உங்கள் டைம் முடிஞ்சிச்சு அண்ட் நீங்கள் ஆன்சர் எதுவுமே சொல்லலை. ஸோ த க்வெஸ்சன் வில் நவ் கம் டு மைட்டி வாரியர்ஸ். லெட்ஸ் லுக் அட் த க்வெஸ்சன் அகைன். யோபுவின் சிநேகிதர்கள் எத்தனை நாட்கள் ஒரு வார்த்தையும் பேசாமல் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்தார்கள்? ஏழு நாட்கள். ஓகே, தே டிடன்ட் நீட் த 10 செகண்ட்ஸ். ஓகே, ஃபுல்லாக படித்து தெளிவாக இருக்காங்க ஏழு நாட்கள்னு. இப்போது தோணுதா ஏழு நாட்கள் சரியாக இருக்குமா இல்லையான்னு? இல்லை தெரியலையா? கரெக்டாக இருக்கும் நினைக்கிற கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஸோ ஏழு நாட்கள்னு சொல்லியிருக்கீங்க. இட் கேன் பி ஆப்சலூட்லி எனி திங். சம்டைம்ஸ் அந்த யோபு அந்த புக் வந்து இட்ஸ் வெரி லாங் புக். ஏன்னா அவருக்கு ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்கும். அண்ட் தேர் ஆர் மெனி நம்பர்ஸ் இன் தட் புக். இவங்க ஏழுன்னு சொல்லியிருக்காங்க, அது சரியா இல்லையான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஏழு அடிக்கடி காமனாக வர நம்பர் இந்த பைபிள். ஸோ சம்டைம்ஸ் வி மே கெட் கன்ஃபியூஸ்ட் இங்கேயும் அந்த ஏழு தான் வருதா இல்லையான்னு. லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். ஏழு நாட்கள் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சுபா சொல்லுங்க, நீங்க ரொம்ப கான்ஃபிடென்டா இருந்தீங்க. திஸ் வாஸ் த கரெக்ட் ஆன்சர். நேத்து படிக்கும் போது அது ரொம்ப நினைவா வச்சிருந்தோம், அதனால தான். ஓகே, ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. வெரி குட். ஓகே, ஸோ இப்போ நம்முடைய Books of Wisdom உடைய செகண்ட் க்வெஸ்சனுக்கு போலாம். கர்த்தருடைய பீடங்கள் அண்டையில் எந்த குருவிக்கு வீடு, எந்த குருவிக்கு மைட்டி வாரியர் சொல்லுங்க. தீக்குருவி. ஓகே, யூ ஸ்டில் ஹேவ் 5 செகண்ட்ஸ். கர்த்தருடைய 3 2 அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. ஓகே, சோ வசனத்தை ஃபுல்லா கோட் பண்ணிட்டாங்க. ஓகே, என்ன ஆச்சு அந்த டைம்ல? சுபா ஒரு ஆன்சர் சொன்னாங்க, அப்படியே ரெண்டு பேரும் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஓகே, சோ we will lock in the answer that was said by Annie. ஓகே, அது சரியா இல்லையான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். That is the correct answer. Very good. Overcomers, prophets கேட்டகரியில ரெண்டு கேள்விக்கு சரியான பதில் சொன்னாங்க. ஆமா. இப்போ books of wisdom கேட்டகரியில மைட்டி வாரியர்ஸ் ஃபர்ஸ்ட் ரெண்டு க்வெஸ்சனுக்கு சரியான பதில் சொல்லிட்டாங்க. இன்னும் மறுபடியும் ரெண்டு க்வெஸ்சன் இருக்கு இன் திஸ் கேட்டகரி. ஸோ லெட்ஸ் கோ டு அவர் நெக்ஸ்ட் க்வெஸ்சன். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற நரிகள் எவை? இந்த நரிகள் அது எவை? நரிகள்ல நிறைய வகைகள் இருக்கு போல. சொல்லுங்க மைட்டி வாரியர்ஸ். குள்ள நரிகள். ஓகே, ஸோ ஒன் வெரைட்டி ஆஃப் நரிகள் என்னன்னா குள்ள நரிகள் அப்படின்னு மைட்டி வாரியர்ஸ் சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் இஃப் தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். குள்ள நரிகள் இஸ் த ராங் ஆன்சர். ஓகே, ஸோ மறுபடியும் க்வெஸ்சனை படிக்கிறோம். க்வெஸ்சன் படித்ததுக்கு அப்புறம் யூ ஹேவ் 10 செகண்ட்ஸ் டு ஆன்சர். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற நரிகள் எவை? 10 செகண்ட்ஸ், 5 செகண்ட்ஸ், 3 2 குழி நரிகள். குழி நரிகள் நீதான் சொன்ன. குழியில இருக்குமா இந்த நரி? அப்படிதான் படிச்சிருக்கான். இல்ல நான் யாரு ஜானா? இல்ல இல்ல தூக்க கலத்துல படிச்சிருக்கேன், ஞாபகம் வர மாட்டேன். ஓகே, குழி நரிகள்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. We will lock that answer. ஓகே, ஆக்சுவலி க்வெஸ்சன் பார்த்தோம்னா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா இட்ஸ் 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நரிகள். அதைதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஓகே, ஆமாண்ணா, நரி இல்லை நரிகள். தமிழ் பைபிள் நம்ம படிக்கும் போது ரெண்டு நரிகள், 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நரிகள் அது வந்து எழுதப்பட்டிருக்கும். ஸோ நீங்கள் சொன்னது குழி நரிகள். ஓகே, லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் இஃப் தட்ஸ் த கரெக்ட் ஆன்சர். தட் இஸ் த ராங் ஆன்சர். ஸோ சொன்ன மாதிரி இதுக்கு ஆக்சுவலி ரெண்டு ஆன்சர்ஸ் இருந்துச்சு. நீங்க பாதி தான் சொல்லியிருக்கீங்க. ஓகே, குழி நரிகள் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆனால் பாதி தான். இன்னொரு பாதி என்னன்னா சிறு நரிகள். ஓகே, இந்த க்வெஸ்சனுக்கான ரெஃபரன்ஸ் எங்க இருக்குன்னா உன்னத பாட்டு 2:15. ஸோ இப்போ நம்ம அதை பார்க்கலாம். ஜான், நம்மளுக்காக வாசிக்கிறீங்களா? திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. ஓகே, ஸோ அந்த ஆன்சர் தான் எதிர்பார்த்தோம். குழி நரிகள் அண்ட் சிறு நரிகள். ஓகே, ஸோ நீங்கள் பாதி தான் எடுத்தீங்க, பாதி பாயிண்ட்ஸ் இல்லை. ஓகே, பாயிண்ட் எடுத்தால் ஃபுல்லாக தான் எடுக்கணும். பாயிண்ட் இல்லைன்னா ஃபுல்லாக தான் இல்லாமல் இருக்கும்.
ஓகே, ஸோ இப்போ நம்முடைய புக்ஸ் ஆஃப் விஸ்டம் கேட்டகரியுடைய கடைசி கேள்விக்கு வந்துட்டோம். பி ரெடி. எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை. ஓவர்கமர்ஸ். தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். ஓகே, ஸோ அவரை ஒபே பண்ணும், அதை கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் அவங்க டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் இஃப் யோர் ஆன்சர் இஸ் கரெக்ட். பிலிப் சொன்னது சரியான பதில். மைட்டி வாரியர்ஸ், நீங்க என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? தெரியுமா அவர் சொன்னது கரெக்ட்னு தெரிஞ்சிச்சா? ஓகே, எந்த இடத்துல வரும் யாருக்கு தெரியும்? பிரசங்கி 12 13. சொல்லுங்க, பிரசங்கி 12 13 11. கன்ஃபார்மா தமரா நம்மளுக்கு சொல்லுங்க எதுன்னு. எஸ், பிரசங்கி 12 13. எஸ் கரெக்ட். ஓகே, ஸோ ரெண்டு டீம்ஸும் கரெக்டாக ஆன்சர் சொன்னீங்க, ரெஃபரன்ஸ் சொன்னீங்க. பட் ஃபர்ஸ்ட் பஸர் ப்ரெஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுக்கிறது ஓவர் கமர்ஸ். ஸோ இதோட 4 குவெஸ்டன்ஸ் ப்ராஃபிட்ஸ்லேருந்து முடிச்சிட்டோம், 4 குவெஸ்டன்ஸ் புக்ஸ் ஆஃப் விஸ்டம்லேருந்து முடிச்சிட்டோம். இப்போ ஹோஸ்ட் நம்ம ரெண்டு பேரும் ப்ரிப்பேர் பண்ண குவெஸ்டன்ஸ்க்கு கெட் ரெடி. திஸ் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, 8 குவெஸ்டன் முடிச்சிட்டோம். உங்க காம்படிஷன் எப்படி இருக்கு? காம்படிஷனை விட குவெஸ்டின் ரொம்ப டஃபா இருக்கு. ஸோ காம்படிஷன் பரவாயில்லையா, மேனேஜ் பண்ணிக்கலாமா? இல்லை, அதுவும் பயமாக தான் இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தோத்துட்டு அதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னு இருந்திருப்பாங்க. திடீர்னு நீங்க கால் பண்ணி கூப்பிட்டு அவங்க இவ்வளவு தூரம் வந்தது தேவக்கிருபை தான், அதை நினைச்சாதான் பயமா இருக்கு ரொம்ப. அவங்க ஃபைட் பேக் பண்ணி வரவங்க அதான் அடிபட்ட ஒரு சிங்கம். எப்படி இருப்பாங்க நீங்க ஓவர் கம் பண்றவங்கள? அவங்க வாரியர்ஸ், நீங்க ஓவர் கமர்ஸ், பயங்கர டீம்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போதும் நம்முடைய நெக்ஸ்ட் 2 குவெஸ்டன்ஸ்க்கு நம்ம போலாம். பள்ளியில் எழுதினாலும், பட்டங்களில் எழுதினாலும், கட் அவுட்டில் எழுதினாலும், கண்ட இடத்தில் எழுதினாலும், இதில் எழுதவில்லை ஆனால் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பஸ் பிரஸ் பண்ணது மைட்டி வாரியர்ஸ். ஜீவ புஸ்தகத்தில். ஓகே, ரெண்டு பேரும் செம்ம ஸ்பீடு. நீங்க படிக்கும் போதே ஐயோ, மற்ற கேள்விக்கு இல்லாத ஸ்பீடு இந்த கேள்வி வந்துருச்சு. ஸ்பீடு வந்துருச்சு, வந்துருச்சு ஸ்பீடு. ஓகே, சோ வில் செக் இஃப் தட்ஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஜீவ புஸ்தகத்தில் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஜான், அதே ஆன்சர் தான் வச்சிருந்தீங்களா? நீங்க பிரஸ் பண்ணிட்டோனே ஷாக் ஆயிட்டீங்க, ஐயோ நம்ம ஃபர்ஸ்டா இல்லையோ அப்படின்னு. கரெக்டா? ஓகே, ஜஸ்ட் அ ஸ்பிளிட் செகண்ட்ல இவங்க ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லெட்ஸ் கோ டு த முடிவு உன் கையில் என்ற ரவுண்டுடைய லாஸ்ட் க்வெஸ்சனுக்கு இப்போ நம்ம போலாம். மோசே பார்த்தது ஆனால் அது காணான் அல்ல, தேவன் இறங்கியது தேவ ஆலயம் அல்ல. ஓவர்கம் சொல்லுங்க. முச்செடி எரிகிற அற்புத காட்சி. முச்செடி எரிகிற அற்புத காட்சி. அவங்க சொல்லிருக்காங்க முச்செடியில் எரிகிற அற்புத காட்சி. That is the correct answer. எப்படி இதை கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்க? அற்புத காட்சி அப்படின்னு பார்த்தேன்ல, உண்மையிலே அந்த வார்த்தையை மட்டும்தான் பார்த்தேன், வேற எதையுமே நான் பார்க்கல. அதனால ட்ரை பண்ணேன். வேதத்துல பார்த்தோம்னா நிறைய அற்புதமான காட்சிகள் எல்லாம் இருந்துச்சு. எப்படி ஸ்பெசிஃபிக்கா இந்த காட்சிக்கு வந்தீங்க? அந்த அற்புத காட்சியை நான் கிட்ட போய் பார்ப்பேன்னு சொல்லிட்டு மோசே ஆடெல்லாம் விட்டுட்டு மேல போவாரு. அது நல்லா இருக்கும், அது படிக்க. சோ கரெக்டா லிங்க் பண்ணி ஆன்சரை சொல்லியிருக்காங்க. நம்ம இப்ப மறுபடியும் க்வெஸ்சன் என்னன்னு பார்க்கலாம். மோசே பார்த்தது ஆனால் அது காணான் அல்ல, தேவன் இறங்கியது தேவ ஆலயம் அல்ல, எரிந்து பிரகாசித்தது பலிபீடம் அல்ல, அற்புத காட்சியது செங்கடல் அல்ல, அது என்ன? ஓகே, ஸோ இந்த க்வெஸ்சன்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல வந்தது எல்லாமே ஆக்சுவலி ஒரு க்ளூ, ரைட் சைட் வந்ததெல்லாம் இட்ஸ் ஜஸ்ட் ஒரு
கன்ஃபியூஷன் உண்டாக்குறதுக்காக போட்டது. ஓகே, லெஃப்ட் சைடை கான்சன்ட்ரேட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் தெரியும். அதை தான் இவர் பார்த்தாரு. அற்புத காட்சியை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ இப்போ நம்ம அந்த லெஃப்ட் சைட் அந்த க்ளூஸை மட்டும் நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாம். மோசே பார்த்தது, தேவன் இறங்கியது, எரிந்து பிரகாசித்தது, அற்புத காட்சியது. ஸோ லெஃப்ட் சைட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். ரைட் சைட் எல்லாம் அப்படியே தூக்கி உதறி வச்சிடலாம். ஓகே, ஸோ இதோட ஃபார் த லாஸ்ட் டைம் முடிவு உன் கையில். எஸ், ஒரு முடிவுக்கு வருது. ரெண்டு டீம்ஸுமே பயங்கரமா விளையாடுற டீம்ஸ். யா, நானும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாம் டப் டப் டப்னு ப்ரெஸ் பண்ண போறாங்கன்னு. ஆனா இவங்க கேள்விக்கும் தாண்டி வெயிட் பண்ணுவாங்க, நான் யோசிச்சே பார்க்கல. அதுவும் ஓவர் கம்மர்ஸ் வந்து நம்ம டிஃபிகல்ட்டா வச்சிருந்தோம் ஆக்சுவலா த லாஸ்ட் ஹோஸ்ட் க்வெஸ்சன்ஸ். அப்போயாவது இவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்கன்னு பார்த்தா அதை தான் டக்குன்னு ப்ரெஸ் பண்றாங்க. ஸோ ஃபேன்டாஸ்டிக். ஈவன் மைட்டி வாரியர்ஸ் கூட அந்த ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் க்வெஸ்சனுக்கு நீங்க கரெக்டான பதில் சொன்னீங்க. ஸோ போத் டீம்ஸ் ஹவ் டன் வெரி வெல் ஃபார் திஸ் ரவுண்ட். ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு போத் ஆஃப் யூ. ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் பார்க்குற நேரம் வந்துருச்சு. வீட்டில் ரிலாக்ஸாக சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க கவுண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, இவங்க ஒன்று எடுத்தாங்க, ரெண்டு எடுத்தாங்க, இவங்க நான் மூணு எடுத்தாங்க, நாலு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிருப்பாங்க. ஆனால் இங்கே நிற்கும் போது இந்த க்வெஸ்சனோட ப்ரெஷரு, டைமிங் ப்ரெஷரு, இது அந்த அந்த ப்ரெஷர் எல்லாம் இருக்கும் போது இவங்களுக்கு கவுண்ட்டு மறந்துடும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ இந்த ப்ரெஷர் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பாயிண்ட்டை சொல்லாமல் ஒரு பிரேக்கு போகிறோம். பிரேக்கை முடிச்சதுக்கப்புறம் நம்ம பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது த கிராண்ட் ஃபைனல்ஸ் ஆஃப் சவால் த சேலஞ்ச். வெல்கம் பேக் டு த கிராண்ட் ஃபைனல்ஸ் ஆஃப் சவால் த சேலஞ்ச். நல்லா விளையாடணும். மாஸ்டர் ஜெய்கன் ஸ்பான்சர்ட் பை இசோப் டிடர்ஜென்ட் பவுடர் அண்ட் டிஎஸ் குரூப் ஸ்பான்சர்ட் பை காட் ஜோன் அண்ட் காட் மியூசிக். நம்ம ரெண்டு டீம்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிட்டாங்க. அண்ட் அவங்க சொன்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு. ஒரு ஃபீல் இல்ல, அதுதான் அப்படின்றாங்க. அதுதான் ஓகே. அண்ட் நம்மளும் வேணும்னு தான் பண்ணோம். ஓகே, டு மேக் ஷூர் தட் தி பெஸ்ட் டீம் வின்ஸ். எஸ், தி பெஸ்ட் ப்ரிபேர்ட் டீம் வின்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிச்சு. இந்த பாயிண்ட்ஸ் நீங்க எத்தனை எடுத்தீங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார் மைட்டி வாரியர்ஸ், அட் தி எண்ட் ஆஃப் ரவுண்ட் ஒன் யூ ஹேவ் அ டோட்டல் ஆஃப் 160 பாயிண்ட்ஸ். Overcomers, you have 180 points. So, ரொம்ப டைட்டா தான் இருக்கு. அடுத்த ரவுண்ட்ல just it can change. ஆமா. The tides can turn or they can extend their lead. We will see what happens. நம்ம அடுத்த ரவுண்டின் பேரு சொல்றத கேளு. இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம்ஸ்க்கும் அவங்களுடைய ஸ்ட்ரெங்க்த் வச்சிருக்காங்க. ஆமா. என்னன்னா மைட்டி வாரியர்ஸ் தே ஹோல்ட் அநதர் ரெக்கார்ட். கண்டிப்பா. என்ன ரெக்கார்ட்னா இந்த ரவுண்டு நம்ம ஆரம்பிச்சதுல இருந்து தே ஆர் த ஒன்லி டீம் டு எவர் கெட் 5 out of 5 நாட் ஒன்ஸ் பட் 2 times. அண்ட் அந்த 5 out of 5 வந்து என்ன அந்த 60 seconds எல்லாம் யூஸ் பண்றது இல்லை, முன்னாடியே முடிச்சிருவாங்க. 40 seconds 30 seconds முடிச்சிருவாங்க. ஸோ பயங்கரமான ரெக்கார்ட் ஹோல்ட் பண்றாங்க. ஓவர்கமர்ஸ் கேர்ஃபுல்லா இருங்க. இதை கேட்கும் போது பயமா இருக்கா ஜானி? பயமே இல்லை. அவங்க அவங்க பார்த்தா பயம் இல்லை எனக்கு, இவனை பார்த்தா தானே. ஓகே, வெரி குட். மைட்டி வாரியர்ஸ் நீங்க ஏதாவது பிளானோட வந்திருக்கீங்களா? ஒரு பிளானும் இல்லை. பிளானும் எதுவுமே இல்லை. நீங்க பிளான் பண்ண தேவையே இல்லையா? அப்படியே டான் டான் எல்லாமே நடக்குது. ஃபைனல்ஸ்க்கு வந்து க்வெஸ்சன்ஸ் டஃப்பா இருக்கனால இதுவும் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். இல்ல, மைட்டி வாரியர்ஸோட ஸ்ட்ரெங்க் என்னன்னா டப் டப்னு ஆன்சர் பண்ணிடுவாங்க. இவங்களோட ஸ்ட்ரெங்க் என்னன்னா ரெஃபரன்ஸ் ஃபுல்லா புக் சாப்டர் வர்ஸ் மூணு தியோ சொல்றுவாங்க. சோ ரெண்டு பேருக்குமே இட்ஸ் கோயிங் டு பீ எ டஃப் பேட்டில். யா, திஸ் இஸ் கோயிங் டு பீ இன்ட்ரஸ்டிங். சோ இந்த ரவுண்ட ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறது ஓவர் கமர்ஸ். என்ன நடக்க போதுன்னு இதுதான் உங்களுக்கான சவால். 3, 2, 1, go.
எலியேசர். எஸ் ஐயா. எலியேசர். எலியேசர். எஸ் ஏ கேசாக்கு. ஏ லி சி லி 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 ஏரா லி 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 ஏதோ எலி எலியேசர். ஆ ஆ கி ஆரி தி இப்பா அகிரிப்பா அகிரிப்பா அரிபா சார் ஆகி 30 செகண்ட்ஸ் சொல்லு. அதே சொல்லு, அதே சொல்லு, அதே சொல்லு. அது ரெண்டு திபேரியா செட் திபேரியா செத்வேனியா தி 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 செத் தி கெத் திபேரியா தி பே பே ரி பேரி ஸ்பெக்யா என்ன ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு இருந்தீங்க. மற்ற ரெண்டும் ரெண்டு வேர்டு இருக்கு. மிருகத்தின் முத்திரை, கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஒரு வேர்டே கொஞ்சம் டான்ஸ் ஆடுது, அதனால தான் சரி ஒரு வேர்டு ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு. ஜான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுல்ல, சுத்தமா ஸ்ட்ரைக் ஆகல. திபேரியாக்கான ரெஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க. யோவான் 21:1. யோவான் 21:1. ஓகே, அவர் இந்த ஆன்சரை சொல்லல. But we'll just check if your reference is correct. Your reference is exactly correct. நீங்க 40 points வாங்கிருக்கலாம். Okay? But it's okay. It was a very nice try. Finals-னால words or difficulty increase ஆயிருக்கு. But nice try overcomes. Mighty Warriors. பார்த்தீங்க? அவங்களோட வேர்ட்ஸ் எல்லாம் கஷ்டமா இருந்துச்சா? கஷ்டமாவே தான் இருந்துச்சு. ஆர் யூ கான்ஃபிடென்ட் யூ கேன் கெட் 5 out of 5 அகெயின்? கான்ஃபிடென்ட் யூ கேன் கெட் 5 out of 5. ஓகே, நீங்கள் 5 out of 5 வாங்கினீங்கன்னா யூ வில் செட் அ பர்ஃபெக்ட் ரெக்கார்ட். ஓகே, வேற எந்த டீமும் இந்த மாதிரி வாங்கினதில்லை. எஸ். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல் இன் யோர் ஹேண்ட்ஸ். அண்ட் பர்ஃபெக்ட் ஸ்கோர் எடுத்தீங்கன்னா யூ வில் get the lead. Okay. In the finals. Okay. யார் வந்து ஹெட்போன்ஸ் போட போறது? அனி. வாங்க அனி. சுபா, யூஸ்வலா எல்லாம் ஆன்சர் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரெஃபரன்ஸ் சொல்வீங்க. திஸ் டைம் ஓகே தானா? ஓகே. யூஸ்வலா books சொல்வீங்க. ஃபிலிப் பாத்தீங்கன்னா அப்பவே பாத்தீங்களா திபேரியா எல்லாத்துக்கும் சொன்னாரு. யூ திங்க் யூ கேன் கிவ் அ குட் ட்ரை? வேர்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணலாமா? பண்ணலாம். We'll see. Okay? Annie, are you ready? Heartbeat-ல டப் டப் நடிக்குதா? வெளியிலே வந்துருச்சு. வெளியிலே வந்துருச்சா? ஓகே, உங்களுக்கான ட்ராக் ப்ளே பண்றேன். உங்களுக்கான 60 செகண்ட்ஸ். இதுதான் உங்களுக்கான சவால். 3, 2, 1, go. எலிசபெத். எலிசபெத். கரெக்ட். இனி காலம் செல்லாது. இனி காலம் செல்லாது. இனி காலம் செல்லாது. பலன் கொண்டு திட மனதாயிரு. பலன் கொண்டு திட மனதாயிரு. கெனேசரேத்து. கெனேசரேத்து. என் நேசர். கெனேசர். எலியேசர். கே 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 நே சசேகேல். கெனேசரேத்து. 30 செகண்ட்ஸ். மெத்துசலா. மெத்துசலா. கரெக்ட். கெனேசரேத்து. ஸ்தோத்திரம். ஹெட்போன்ஸ் எடுக்கலாம். பிஃபோர் ஐ கண்டினியூ, எஸ் ஒன்ஸ் அகெய்ன் பர்ஃபெக்ட் ரெக்கார்ட் ஃபார் மைட்டி வாரியர்ஸ். ஸோ 60 செகண்ட்ஸ்க்குள்ள 5 ஆன்சர்ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்க. சுபா,
இட்ஸ் அப் டு யூ நவ. ஃபர்ஸ்ட் எலிசபெத், யோவான். யோவான் புக்கை சொல்றீங்க. புக் ஒன்லி த புக் அண்ட் தட் இஸ் த ராங் ஆன்சர். த கரெக்ட் ஆன்சர் இஸ் இன் லுக்கா. செகண்ட், இனி காலம் செல்லாது. மத்தேயு. மத்தேயு. தட் இஸ் த ராங் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் இஸ் வெளிப்படுத்தின விசேஷம். தேர்ட் ஒன், பலம் கொண்டு திடமாயிரு. யோஷுவா. யோஷுவா. தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் லாஸ்ட் செகண்ட்ல வாங்கின ஆன்சர் கணேசரேத். சூஸ் யுவர் கேட்டகரி. புக்கு. யூ ஹவ் 10 செகண்ட்ஸ். மத்தேயு. மத்தேயு. கடைசியா இந்த வேர்டு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க, அதை கண்டுபிடிச்சிங்க. ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் தவறான ரெஃபரன்ஸ் சொல்லுங்க. கணேசரேத்துக்கு மத்தேயுன்னு சொல்லியிருக்கீங்க. இஃப் யூ கெட் திஸ் கரெக்ட், யூ வில் கெட் 20 மோர் பாயிண்ட்ஸ் ஃபார் யுவர் டீம். மத்தேயு இஸ் த கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட் ஒன், மெத்தூசலா. ஆதியாகமம். ஆதியாகமம். ஓகே, தி ஆன்சர் இஸ் ஆல்சோ கரெக்ட். வெல் டன் டு மைக்கி வாரியர்ஸ். மேரி சொல்லுங்க, ஹவ் டஸ் இட் ஃபீல் அட் தி எண்ட் ஆஃப் திஸ் ரவுண்ட்? ஃபைவ் சொல்லிடணும் அப்படின்ற ஒரு போட்டி இருந்துச்சு. அதில் லாஸ்ட்டு அந்த கணேசர் எத்து மட்டும் கொஞ்சம் நாங்கள் சொல்லும்போது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம், அது அந்த வேர்டு கொஞ்சம் மிஸ் பண்ணதுனால டஃப் ஆயிடுச்சு, சொல்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லைனா கொஞ்சம் 60 செகண்ட்ஸ்ன்றது முன்னாடியே சொல்லியிருப்போம். ஆனி, உங்களுக்கு டைம் எவ்வளோ போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது, உங்களுக்கு பின்னாடி இருக்கு டைமு. லாஸ்ட் 1 செகண்ட் இருக்கும்போது தான் இதை கண்டுபிடிச்சிங்க. ஸோ மைட்டி வாரிஸ், யூ மெயின்டைன் தட் பர்ஃபெக்ட் ரெக்கார்ட் இன் திஸ் ரவுண்ட். Thank you. Thank you for play. Tamara, எப்படி இருந்துச்சு இந்த ரவுண்ட்? வாட் எ ரவுண்ட். அதாவது நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, எனக்கும் ஒரு டேவிட்க்கும் எங்க ஹார்ட் வந்து எல்லா வழியும் வெளில வந்து நிற்குது. முடியல எங்களால. What a performance that was. நீங்க ஒரு ஒரு ஆன்சர் சொல்லும் போது பிலிப்போட ரியாக்ஷனை பார்க்கணும். ஐயோ, பெரிய ரியாக்ஷனை கொடுத்துட்டு இருந்தாரு. அண்ட் தட் பிரிங்ஸ் தி எண்ட் டு அவர் செகண்ட் ரவுண்ட். சோ இப்போ நம்முடைய பாயிண்ட்ஸ் என்னன்னு பாத்துறலாம். மைட்டி வாரியர்ஸ், அட் தி எண்ட் ஆஃப் த செகண்ட் ரவுண்ட் யூ ஹேவ் 320 பாயிண்ட்ஸ். கமல்ஸ், ரெண்டு ரவுண்ட் முடிச்சாச்சு, இப்போ உங்க டோட்டல் ஸ்கோர் பார்த்தலாம், யூ ஹேவ் 180 பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தோம்னா பாயிண்ட் இந்த பக்கம் சாஞ்சிச்சு. ஓகே, ஸோ யூஸ்வலாக நம்ம தேர்ட் ரவுண்டில் ஈச் மேட்ச் இஸ் வர்த் 30 பாயிண்ட்ஸ். ஸோ மூணு வாட்டியும் ஜெயிச்சா கூட யூ கெட் 90 பாயிண்ட்ஸ். ஓவர் கமர்ஸ் 90 எடுத்தா கூட யூ ஸ்டில் கேனாட் ரீச் மைட்டி வாரியர்ஸ். ஓகே, இதை நினைக்கும் போது ஜானி, ஹவு டு யூ ஃபீல்? ஸ்டில் பிளாங்க். பரவாயில்ல, வீல் ட்ரை, நெக்ஸ்ட்டவும் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இன்னும் அடுத்து மூணுத்தையும் வின் பண்ணால் தான் அந்த ஸ்கோரே எடுக்க முடியும், அதுவும் நினைக்கிறோம் நாங்கள். பட் பார்ப்போம். ஓகே, ஸோ மைட்டி வாரியர்ஸ், சுபா சொல்லுங்க, இட் இஸ் நவ் வெரி ஹெல்த்தி லீட், ஆர் யூ ஹாப்பி வித் திஸ் லீட்? சந்தோஷமா இருக்கு. அதே டைம் ராபிட் ஃபயர்ல எப்படினாலும் மாறும், அதனால இன்னும் அதிகமா பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ஓகே, கேம்ஸ் ரவுண்ட்ல ஆனி கான்ஃபிடண்டா இருக்கீங்களா? பாய்ஸ் பாத்தீங்கன்னா யூசுவலி கேம்ஸ் வந்து கொஞ்சம் பயங்கரமா விளையாடுவாங்க. பயமா இருக்கா? லைட்டா கொஞ்சம் பயமா இருக்கு. பயமா இருக்கு. இருக்கு. சேம் ஃபார் போத் ஆஃப் யூ. ஆமா. ஓகே. ரெண்டு டீம்ஸும் ஒரு பயத்தோட ஒரு தயக்கத்தோட இருக்காங்க. கண்டிப்பா. And I'm sure we all need a break. Definitely we need. Break அப்புறம் இன்னும் ரெண்டு செக்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு செக்மெண்ட்ஸ் முடிச்சு எந்த டீம் வின் பண்ண போறாங்கன்னு we're going to see. Yes. It is all building up slowly. To find out who will be the champion. Exactly. So, ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். This is the grand finals of Saval the Challenge.
the challenge. நல்லா விளையாடணும். மாசா ஜெயிக்கணும். ஸ்பான்சர்ட் பை இசோ டிடர்ஜென்ட் பவுடர் அண்ட் டிஎஸ் குரூப். கோ ஸ்பான்சர்ட் பை காட் ஜோன் அண்ட் காட் மியூசிக். நம்ம தேர்ட் ரவுண்ட் உள்ள நம்ம போறோம். அண்ட் திஸ் ரவுண்ட் இஸ் யூஸ்வலி குவைட் ஃபன். இட் இஸ் குவைட் ரிலாக்ஸிங். இட் இஸ் யூஸ்வலி குவைட் ஜாலி. பட் ஃபைனல்ஸா இருக்கனால ஐ எம் ஷூர் போத் டீம்ஸ் ஆர் குவைட் டென்ஸ்ட், நர்வஸ். நர்வஸ் என்னதான் நடக்க போகுதுன்னு அந்த ஃபீல்ட்ல இருப்பாங்க. ஸோ நம்ம கேம் ரவுண்ட் டைரக்டா உள்ள நம்ம பேர்லாம். நம்ம ரவுண்டின் பேரு கேம் ஜங்ஷன். இந்த சுற்றில் ஜெயிக்கும் ஒவ்வொருவருக்கும் 20 மதிப்பெண்கள் வழங்கப்படும். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான கேம் வச்சிருக்கோம். ஸோ யூஸ்வலா நம்ம கேம் ஜங்ஷன் ரவுண்ட், அதோட கேம்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா ஜாலியா ஃபன்னா விளையாடுற மாதிரி இருக்கும். பட் டுடே சின்ஸ் இட் இஸ் த கிராண்ட் ஃபைனல்ஸ், ஐ பிலீவ் திஸ் வில் பி த ஹார்டஸ்ட் கேம் Mm-hmm. We have had thus far. Yes. Overcomers, props la paathirpeenga. Indha game eppadi irukum neenga nenikireenga? Eppadi irundhalum engalukku kashtama irukum. Oru vela andha stick vaayila vechi andha natta thirupponumndra maari irukum. Thirupponuma? Order pannanum appadi. Okay, Johnny, neenga enna nenikireenga? Enakku idea illa. No idea. Neenga solunga Philip. Endha game vandhalum enga team la ivan mattum dhaan jeipaan. என்ன தோணுது? எதுவுமே தோணல, ஐடியாவும் கிடையாது. எனக்கும் கேமுக்கும் ரொம்ப லாங். யூஸ்வலா பாத்தீங்கன்னா சைனீஸ் ரெஸ்டாரன்ட்ஸ்ல இருக்கும். ஆனி, இத யூஸ் பண்ணி பழக்கம் ஏதாவது இருக்கா? இருக்கு, பட் இதுல வச்சு என்ன பண்ண போறோம்ன்றதா தெரியல. மேரி நீங்க சொல்லுங்க. No idea. யூஸ்வலா இந்த கேம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு ஏவி நம்ம ரெடி பண்ணியிருப்போம். பட் இன்றைக்கே உங்களுக்கே ஏவி இல்லை. நான் லைவாகவே சொல்ல போகிறேன் நீங்கள் என்ன பண்ணணும்னு. ஸோ இங்கே மூணு சாப்ஸ்டிக்ஸ் இருக்குது, ஆளுக்கு ஒரு சாப்ஸ்டிக். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒன் பை ஒன் இந்த மேட்ச் அப் நடக்கும். ஃபஸ்ட்டு எல்லா நட்டும் எடுத்து சாப்ஸ்டிக்குள்ளே வைக்கணும். ஓகே, எல்லாம் அஞ்சும் வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு நட்டு எடுத்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வைக்க போகிறீங்க. அப்புறம் செகண்ட் நட்டு அதுக்கு மேலே நிற்க வைக்க போகிறீங்க. ஸோ இப்படியே அடுக்கி 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 5 நட்ஸ். ஃபஸ்ட்டு யார் நிற்க வைக்கிறாங்களோ தே வில் பி த வின்னர். இல்லைனா 60 செகண்ட்ஸில் யார் அதிகமான நட்ஸு ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கீங்களோ யூ ஆர் த வின்னர். இன்கேஸ் 60 செகண்ட்ஸில் யாரும் முடிக்கலைன்னா தென் வி வில் கவுண்ட் எத்தனை நட்டு ஸ்டாக்ல இருக்குன்னு. பட் அட் தி எண்ட் ஆஃப் 60 செகண்ட்ஸ், எக்ஸாம்பிள் நீங்கள் 4 ஸ்டாக் பண்ணிவிட்டு லாஸ்ட் 10 செகண்ட்ஸில் எல்லாம் விழுந்துருச்சுன்னா நம்ம அந்த 4 கவுண்ட் பண்ண மாட்டோம். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் 60 செகண்ட்ஸ் எத்தனை நட்ஸ் ஸ்டாண்டிங்கில் இருக்கோ அதை மட்டும் தான் கவுண்ட் பண்ணும். ஓகே, ஸோ சுபா மேனேஜபலா? ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணலாம். ஓகே, ஷுடன்ட் பி டூ பேட். ஃபிலிப், ஓகே, அண்டர்ஸ்டூட்ல? கேம்குள்ளே போகலாமா? இங்கே தான் ஒரு ட்விஸ்ட். நீங்கள் இது எல்லாமே கையில் பண்ணாமல் வாயில் பண்ணணும். ஸோ ஸ்டிக்ஸ்குள்ளே போடும்போது சாப்ஸ்டிக் அண்ட் நட்ஸ் கையில் இருக்கும். நீங்கள் ரெடி ஆகிட்டோன்னே வாயில் வைப்பீங்க. தென் வி வில் ஸ்டார்ட் த டைம். டைம் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வாயை வச்சு அந்த நட்ஸை ஸ்டாக் பண்ணணும். அஞ்சுமே அட் அ டைம் உள்ள ஸ்டிக்கில் வைக்கணும் அவசியம் இல்லைல்ல? அஞ்சும் அட் அ டைம் இருக்கணும். இருக்கணும், எஸ். விழுந்துருச்சுன்னா மறுபடியும் கையை எடுத்து எல்லாம் போட்டு ஸ்டார்ட் அகைன். விழுந்துருக்கும்போது லைக் ஒன்னொன்னா தான் வைக்கணும். எஸ் வைக்கும்போது கண்டிப்பாக ஒன்னொன்னா தான் வைக்க முடியும். அட் அ டைம் எப்படி ரெண்டு வைக்க முடியாது? இல்லை, மேலே மேலே தானே வைக்கணும். நீங்கள் மேலே மேலே அடுக்கணும். ஓகே, ஸோ நட்ஸ் வந்து இப்படி அடுக்கணும். 5 நட்ஸ் நிற்கணும். பட் இது எல்லாமே வாயில் பண்ணுறீங்க. எனி அதர் க்வெஸ்சன்ஸ்? நோ க்வெஸ்சன்ஸ், குட். ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுமா? பேசுங்க. தமரா பார்த்தீங்களா, ரெண்டு டீம்ஸும் பயங்கர டிஸ்கஷனுக்குள்ளே போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு சொல்லும் போது அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இது கையில் தானே நிற்க வைக்க போகிறோன்னு.
இன்னொரு விஷயம் என்னன்னா, யூஸ்வலாக ஏவி பிளே ஆகும் போது அவங்க டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணுவாங்க, ஓகே நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு பிளான் பண்ணுவாங்க. இந்த டைம் லைவா சொல்லிட்டோம் அண்ட் ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டோம், வாயில தான் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டிஃபிகல்ட். எஸ். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். மைட்டி வாரியர்ஸ், உங்க டீம்ல இருந்து யார் ஃபர்ஸ்ட் வந்து விளையாட போறது? வாங்க மேரி, வெல்கம். உங்க டீம் வந்து ஃபர்ஸ்ட் யார் விளையாட போறது? வாங்க ஃபிலிப். மேரி அண்ட் ஃபிலிப், இப்போ ஒரு கையில நீங்க சாப்ஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம், இன்னொரு கையில அந்த எல்லா நட்ஸும் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போறீங்க? யூ கேன் ஸ்டாண்ட் எனிவே யூ லைக் அலாங் த டேபிள். நீங்க இங்க மேல நிக்கலாம், இல்ல கீழே வரணும்னா கூட வரலாம். ஓகே, நீங்க போலாம். ஓகே, அங்க ஓகேயா? நீங்க இந்த மத்த சாப்ஸ்டிக்ஸ் மூவ் பண்ணி வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம். ஓகே, யூ ஆர் ரெடி? டைம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, வென் போத் ஆஃப் யூ சாப்ஸ்டிக்கை வந்து வாயில் வச்சு எல்லா நட்ஸும் இருக்கும் போது வில் ஸ்டார்ட் த டைம். ஓகே, ஸோ நவ் யூ கேன் ப்ரிப்பேர் யுவர் நட்ஸ். ஓகே, மேரி அண்ட் ஃபிலிப் ரெண்டு பேரும் ரெடியாக இருக்கீங்களா? வாயில் வச்சுக்கலாம். இஃப் யூ ரெடி, கிவ் மீ அ தம்ஸ் அப். ஓகே, யூ ஹேவ் 60 செகண்ட்ஸ் ஆன் த கிளாக். இதுதான் உங்களுக்கான சவால். 3, 2, 1, கோ. ஓகே, ஃபிலிப் உள்ள வச்சுட்டாரு. He has to start again. Mary has done the first one. Mary, ஆட்டாதீங்க. சூப்பரா டே, அப்படியே வா கொஞ்சம் ஆமாடா. Philip has also done. Awesome டா, அப்படியே மல்லமா. Second. Awesome. Awesome. ரெண்டு பேரும் 2-2. இல்ல கொஞ்சம் பின்னாடி. ஆ ஓகே. Back super awesome. Philip has done the third one. Mary. அவங்க நட்ஸ் கீழே விழுந்துருச்சு. மெல்லமா, டைம் எடுத்துக்கோ, டைம் எடுத்துக்கோ, டைம் எடுத்துக்கோ, டைம் எடுத்துக்கோ. அப்படியே மெல்லமா வெல்லவா 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 வெல்லவா. சூப்பர் 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 சூப்பர். நோ, மெல்ல 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 மெல்ல. இல்லனா 12 மோர் செகண்ட்ஸ். ஏய் இல்ல, மெல்ல மெல்ல. ஏய் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன். 7, இட்ஸ் ஃபைன். 6, இட்ஸ் ஃபைன். 5, இட்ஸ் ஃபைன். இட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஃபைன். நோ, எடுக்க வேணாம், எடுக்க வேணாம். 2, 1, your time is up. மேரி வெச்சிட்டு ஆட்டிட்ட மேரி. ஓகே, நீங்க சாப்ஸ்டிக் கீழே வைக்கலாம். மேரி அண்ட் ஃபிலிப், வெல் பிளேட். நீங்க சென்டருக்கு வரலாம். ஸோ இந்த கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு மாதிரி எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். மேரி, எப்படி இருந்துச்சு இந்த கேம் பண்ணும்போது? கொஞ்சம் பண்ணிடலாம் அப்படின்ற கொஞ்சம் சின்ன கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அங்கே பிடிக்கும் போது அது ரொம்ப நட்ஸ் ரொம்ப வெயிட்டாக இருந்ததுனால கொஞ்சம் பிடிக்க முடியாமல் இருந்துச்சு. அப்படியும் நான் வச்சுட்டேன், இந்த டேபிள் ஷேக் பண்ணுறதுனால கீழே விழுந்துருச்சு. ஓகே, ஃபிலிப் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கஷ்டமாக தானே இருந்துச்சு. என்னைக்கும் ஜெயிக்காதனா, இன்னைக்கு ஜெயிச்சிட்டனாலே கிருபை தான். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வி கோயிங் டு செக் த ரீப்ளே டு சி வாட் ஹேப்பன்ட் அட் தி எண்ட். லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் உங்க நட்ஸ் விழுந்ததை இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ரீப்ளே செக் பண்ணதுக்கு அப்புறம் வி ஹாவ் ஃபவுண்ட் 2 திங்ஸ். ஒன்று என்னன்னா, மேரி உங்க நட்ஸ் விழுந்துருச்சு, பட் எப்போ விழுந்துச்சுன்னா, ஆஃப்டர் ஐ செட் யோர் டைம் இஸ் அப். ஸோ டைம் முடிக்கும் போது யூ ஹேட் 5 நட்ஸ் ஸ்டாண்டிங். த செகண்ட் திங் வி ஃபவுண்ட் இஸ், ரெண்டு பேரும் டைம் முடிக்கும் போது உங்கள் சாப்ஸ்டிக்ஸ் ஸ்டில் லாஸ்ட் நட்டுக்குள்ளே இருந்துச்சு. ஆஃப்டர் டைம் இஸ் அப் சொன்னப்போ தான் சாப்ஸ்டிக் வெளியே வந்துச்சு. ஸோ இட் இஸ் அ டை. ஸோ வி ஆர் கோயிங் டு கோ டு அ டை பிரேக்கர். என்ன நடக்க போகுதுன்னா, we're gonna give you one more nut each. So you have 6 nuts. 60 seconds குள்ள யார் அதிகமா போடுறாங்களோ, they will win. இது உங்களுக்கு
and இது உங்களுக்கு. You may take your positions. ஜான், ஏதாவது டிப்ஸ் இருக்கா ஃபிலிப்க்கு? போனாட்டி கரெக்டாக பண்ணாரு. அதே ஓகே. இந்த சைடு எனி டிப்ஸ்? டேபிளை ஷேக் பண்ணாமல் டேபிளை ஷேக் பண்ணாமல் பண்ணும். லெட் மீ ரிமைண்ட் யூ ஒன்ஸ் அகெயின், டைம் அப் சொல்லும்போது உங்கள் ஸ்டிக் நட்டை விட்டு வெளியே இருக்கு. அண்டர்ஸ்டுட்? ஓகே. ஸோ உங்களுக்கு இப்போ 6 நட்ஸ் இருக்கு. சேம் டைம் ஆஃப் 60 செகண்ட்ஸ். யார் அதிகமாக எடுக்கிறாங்களோ தே வில் வின். You may take your positions. While vekkalam, give me a thumbs up when you're ready. You have 60 seconds on the clock. இது தான் உங்களுக்கான சவால். 3 2 1 go. மேரி டேபிள்ல கையே வெக்க. ஏய் பரவாயில்ல. ஃபிலிப் ரெண்டு நட் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணி மூடாதோ வச்சுட்டார். இல்லை அது கொஞ்சம் அட்ஜஸ்ட், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. மேரி ஹேஸ் 3 நட். ஸ்டாப். 30 செகண்ட்ஸ். ஐ மீன் நோ நோ அட அதுக்கு தேர்ட் ஒன் ஃபோர் அட்ஜஸ்ட். 4 நட்ஸ். ஃபிலிப் ஹேஸ் 4 நட்ஸ். முடியாது. 15 seconds. Philip put a 4th nut. Let's see. Come on, come Mary on. Mary has 5, 7, 6, 5, 4, 3, 2, 1. Your time is up. Game over. ரெண்டு பேரும் சென்டருக்கு வரலாம். Philip, how do you feel? இல்லை ஆல்மோஸ்ட் 6th வச்சுட்டு எடுக்கும்போது விழுந்துருச்சு. நீங்கள் 4th வைக்கும்போது அந்த பொசிஷன் கொஞ்சம் சரியில்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது தப்பாக லேண்ட் பண்ண தெரியல. ஓகே. மேரி, ஹவு டு யூ ஃபீல்? எல்லாமே கரெக்டாக வச்சுட்டேன், கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்துகிட்டு இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ என்ன நடந்துச்சுன்னா, எக்ஸாக்ட்லி வென் ஐ செட் யோர் டைம் இஸ் அப், ரெண்டு பேருடைய நட்ஸும் கீழே விழுந்துச்சு. So, I said that we will count how many nuts are standing. Okay? Inga paakumbodhu, on Mary's side, she has 2 nuts standing. On Philip's side, he has 1 nut standing. But the rules are, the nuts must stand one on top of the other. So, we tie again. What will happen? We're going to give you 7 nuts. இது உங்களுக்கு அண்ட் இது உங்களுக்கு. யூ மே டேக் யுவர் பொசிஷன்ஸ். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் ஆஸ்க் யூ அ க்வெஸ்சன். ஓகே ஃபிலிப், 7 ரொம்ப கஷ்டமான விஷயம். எஸ். இஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி டு புட் ஆல் 7 ஓ கொஞ்சம் போட்டுட்டு அவங்கள பார்த்து போகலாமா? வாட் டு யூ வாண்ட் டு டூ? நான் ஃபுல்லாக போட தான் ட்ரை பண்ண போகிறேன். ஓகே பாப்பா. மேரி, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வைக்கிறது கரெக்டாக வச்சிடணும். இந்த டைமிங்குள்ளே என்னால் எவ்வளோ வைக்க முடியுமோ அதை கரெக்டாக ஸ்டாண்டர்டாக வச்சிடணும். ஸோ ரெண்டு பேரும் ஆப்போசிட் சைட் பார்க்க போகிறதில்ல. ஆமாம், அவங்க கேமை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்க. 60 செகண்ட்ஸ்க்குள்ளே 7 நட்ஸ் வைக்க ட்ரை பண்ண போகிறாங்க. இஃப் யூ ஆர் ரெடி, நீங்கள் வாயில் வைக்கலாம். கிவ் மீ அ தம்ஸ் அப் வென் யூ ஆர் ரெடி. Okay, Philip has given thumbs up, Mary has given thumbs up. You have 60 seconds on the clock. இது தான் உங்களுக்கான சவால். 3 2 1 go. சூப்பரா டே, அமேசிங் டா. பொறுமையா, ரெண்டு வெச்சிட்டார். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃபிலிப் 3 வச்சிட்டாரு, மேரி 3வதுக்கு போகிறாங்க. ஏய் சூப்பரா, மெல்ல மெல்ல மெல்லமா மெல்லமா. ஆ வந்துடு வந்துடு. ஆ சூப்பர் சூப்பர் சூப்பர்.
Stop it. ஐ திங்க் ரெண்டு பேரும் கொஞ்சம் சென்டரில் வந்து ஐ திங்க் போத் ஆஃப் யூ ஷுட் கிவ் ஈச் அதர் ஹேண்ட் ஷேக். இட் வாஸ் அ நைஸ் மேட்ச். எப்படி இருந்துச்சு மேரி? லாஸ்ட் டைம் 7 nuts வைக்கும் போது ஹவு டிட் இட் ஃபீல்? கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது. இன்னொன்று என்னன்னா, நான் ரொம்ப கார்னர் சூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் சென்டராக வந்திருந்தா வச்சிருக்க முடியும். ஸோ உங்களுக்கு தெரியுது இப்போது என்ன மாதிரி பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும், எப்படி பண்ணால் வீக்காக இருக்கும்னு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் டீமுக்கு நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஃபிலிப் எப்படி? வெயிட்னு அக்கா சொன்ன மாதிரி தான், இந்த ரெண்டு இடமும் சரியான வழி அதுதான். ஓகே, பட் வெல் டன் டு போத் ஆஃப் யூ. பட் திஸ் டைம் யுவர் வினர்ஸ் ஆர் ஓவர் கமர்ஸ். தேங்க்யூ ஃபார் பிளேயிங். ஓவர் கமர்ஸ், ஃபிலிப் சூப்பராக விளையாடுனீங்க. அடுத்து உங்கள் டீம்லேருந்து யார் வந்து விளையாட போகிற? கேப்டன் ஜான் சாம்பி. வாங்க ஜான். அண்ட் மைட்டி வாரியர்ஸ் லுக்ஸ் லைக் சுபா, நீங்கள் ஏற்கனவே ரெடி ஆகிட்டீங்க போல. நீங்கள் தானே வர போகிறீங்க? வாங்க சுபா. ஓகே, நீங்கள் ஒரு கையில் சாப்ஸ்டிக் எடுத்துக்கலாம். ரெண்டு நட்ஸ் என்று தாங்க உங்கள் டேபிள்லேருந்து. தேங்க்யூ. ஓகே, ரெண்டு கையிலையும் நட்ஸ் அண்ட் சாப்ஸ்டிக்ஸ் இருக்கா? இருக்கு. ஓகே, யூ கேன் சூஸ் அ பொசிஷன் ஆன் யுவர் டேபிள். ஓகே, பொசிஷன்ஸ் ஓகே. ஓகே, நீங்க நட்ஸ் எடுத்து சாப்ஸ்டிக் உள்ள வைக்கலாம். ஓகே, சோ போத் ஆஃப் யூ ஆர் யூ ரெடி? யா ரெடி. ஜான் ரெடியா? வெரி குட். ஓகே, நீங்க ரெடினா சாப்ஸ்டிக்க வாயில வைக்கலாம். கிவ் மீ எ தம்ஸ் அப் வென் யூ ஆர் ஓகே. சுபா ஆர் யூ ரெடி? ஜான் ஆர் யூ ரெடி? யூ ஹேவ் 60 செகண்ட்ஸ் ஆன் தி கிளாக். இதுதான் உங்களுக்கான சவால். 3 2 1 Go. Slow and steady. Slow. Hey, Shubham. Then you will pull it. Wait, no, John. First nut port is... No, it's not. Okay, John has to start again. Here. 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 Okay, okay. 30 seconds remaining. Slow. 15 seconds. 5, 4, 3, 2, 1. Your time is up. ஒரு ரெண்டு பேரும் உள்ள தான் இருக்காங்க. For the both of you, time முடிச்சதுக்கு அப்புறம் we are not sure what happened, so we will check the replay. Shubha and John, after checking the replay, at the end of 60 seconds, ரெண்டு பேருக்கும் ஒரு நட் இருந்துச்சு. ஜான், நீங்கள் செகண்ட் நட் வச்சிங்க, பட் சாப்ஸ்டிக் வெளியே வரல. ஸோ இட் இஸ் அ டை. உங்களுக்காக 6 nuts. இது உங்களுக்கு, இது ஜானுக்கு. யூ கேன் டேக் யுவர் பொசிஷன்ஸ். பொசிஷன் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். Okay, once you're ready, file away clam. Okay, na, thumbs up kudunga. Shubha has given thumbs up. Okay, both of you are ready. You have 60 seconds on the clock. இதுதான் உங்களுக்கான சவால். 3, 2, 1, go. பொறுமையா உட்காரு. இறக்காத, பொறுமை. நல்லா உள்ள வை. Okay, Shubha-க்கு இன்னொரு நட். போதும், கீழே போயிடுச்சு. She has to pick it up. John,
மூணாவது நட்டு போறாரு. நான் ரொம்ப பொறுமையா பிளேஸ் பண்ணதால இந்த கீழ குனிங்க ரொம்ப கொஞ்சம் சாஞ்சிருக்கு. அது பரவாயில்ல. 40 செகண்ட்ஸ் ரிமைனிங். எஸ் சூப்பர் சூப்பர் ரொம்ப பொறுமை. எப்படி இருந்துச்சு? கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப டஃபா தான் இருக்கு. ஐ திங்க் அந்த வெயிட்டே ரொம்ப அதிகமா இருக்குல்ல. நீங்க கீழே, நீங்க வேற ஹைட் செட் ஆகல, ஹைட்டுக்கு கீழே இறங்கும் போது ரெண்டு நட்டு விழுந்துருச்சு, அண்ட் ஒரு நட்டு அப்படியே சென்டருக்கு போயிடுச்சு, அதுலேயே கொஞ்சம் டைம் போயிடுச்சு. ஜான் எப்படி, ஹாப்பியா? கிருபை தான். ஜான் இஸ் ஆல்வேஸ் ஸ்பீச்லெஸ். அண்ட் இல்லை, கிருபை தான், வேற எதுவும். யா, இந்த கேம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா? இல்லை, அதான் கைனா கான்சியஸாக கண்ட்ரோலில் இருப்பேன். இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருந்து பியூர்லி கிரேஸ். வண்டர்ஃபுல். ஸோ ஒன்ஸ் அகெயின், யுவர் வின்னர்ஸ் ஆர் ஓவர் கமர்ஸ். தேங்க்யூ ஃபார் பிளேயிங். தமரா, எஸ் இத்தனை டை போனதே இல்லை இது வரைக்கும். ரொம்ப டை டைட்டையா டைட்டா போயிட்டு இருக்கு. இட் ரியலி ஷோஸ் தட் போத் டீம்ஸ் ஆர் சோ ஈக்குவல். எஸ் இன் சோ many ways. அதுவும் புது புது டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிக்க சென்டர்ல வச்சிருந்தாங்க, இப்போ சைடுல எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ லெட்ஸ் see. அதெல்லாம் ரிசர்ச் நீங்க பண்ண பண்ணதான ரிசர்ச் பண்ணி இன்னும் கண்டிப்பா புது புது ஐடியாஸ். ஆமா, ஓகே. சோ ரெண்டு மேட்ச் முடிச்சிட்டோம். நவ இஸ் தி ஃபைனல் மேட்ச். லெட்ஸ் கோ. For Mighty Warriors, let's welcome Annie. And Johnny from Overcomers. Annie, ரெண்டு பேரும் முடிச்சிட்டாங்க. அவங்க பண்ணதிலிருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? கொஞ்சம் ஸ்லோவா பண்ணணும், ஸ்டெடியா பண்ணணும். 2-3 இருந்தாலும் 5 டார்கெட் பண்றதை விட 2-3 ஸ்டெடியா வைக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸ்டெடியா பண்ணணும். நீங்க இப்ப ஸ்டெடியா ஃபீல் பண்றீங்களா? இல்லை, அதுதான் பிரச்சனை. ஜானி, நீங்க ஸ்டெடியா இருக்கீங்களா? இல்லைண்ணா. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் மச் மோர். ஐ திங்க் லெட்ஸ் கெட் இன் டு த கேம். ஓகே, நீங்க சாப் ஸ்டிக் கையில் எடுத்துக்கலாம், ஒரு நட்டு எடுத்து என்கிட்ட கொடுத்துடலாம். தேங்க்யூ. ஓகே, எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணிட்டு, ஓகே, நீங்க ஓகேனா நீங்க ஒரு பொசிஷனுக்கு போயிடலாம். You can choose whichever position you like at the table. If you like, table ku opposite side kuda polam. It's up to you. Okay? Tamara, it's yes. A very tense atmosphere. Kandipa. Okay, reality enna na? Mighty Warriors are in a big lead. Yes. The pressure is on Overcomers to come back. Okay, so adunala tha they are making sure every little detail is perfect. Okay, Annie and Johnny, are you ready? Rendu perum vaayila vekkalam. If you are ready, you can give me a thumbs up. Okay, rendu perum thumbs up kuduttaanga. You have 60 seconds on the clock. Idhu dhaan ungalukkana savaal. 3-2-1 go. Super, vada vada vada. Slow and steady. நடுவுல ஒரு கேப் விட்டுட்டு வைக்கிறாங்க. ரொம்ப பொறுமை. நான் இல்ல, நோ, வெரி க்ளோஸ் பண்ணேன். நீ உள்ள போய் ப்ளேஸ் பண்ணு. ஓகே, நான் வா. 20 செகண்ட்ஸ் அத வெச்சிட்டு கீழ வா, ஆட்டாத கீழ வெயி. அத நான் போடா. வெளிய வா, பொறுமையா வெளிய வா. நான் ஈஸி கூப்ப. 10 செகண்ட்ஸ் நீ வேண்டாம் 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 ஆனி வேண்டாம். வா, நீ வெளிய வா, வெளிய வா. இல்ல, 5 4 3 2 1
And your winners are Mighty Warriors. இங்க சென்டருக்கு வரலாம். அனி, சேலஞ்ச் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி வந்து ரொம்ப நினைச்சதுல ரொம்ப ஷேக் ஆகுது, வாயெல்லாம் ஆடுது. ஸோ நான் த்ரீயே வைக்கிறது கஷ்டம்னு நினைச்சேன். பட் நீங்க சொன்ன மாதிரி ஸ்டெடியா இருக்கணும், ஆனா வாயில வைக்கும் போது ஸ்டெடியாவே இருக்க. ஜானி, ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ? டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. உள்ளே ரொம்ப வலிக்குது இப்போ. என்ன வலிக்குது? பல்லு வலிக்குது, வாய் வலிக்குது, உள்ளே வலிக்குது. அந்த குச்சி வச்சு ஓகே, க்ரிப்போ பிடிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம ஸ்டடி வைக்க முடியும். திஸ் டைம் த வின்னர்ஸ் ஆர் மைட்டி வாரியர்ஸ். தேங்க்யூ ஃபார் பிளேயிங். ஸோ ரெண்டு டீம்ஸும் இந்த கேமை ரொம்ப இன்டென்ஸாக பண்ணாங்க. சீரியஸாக போச்சு. ஆக்சுவலாக யூஸ்வலாக கேம்ஸ் ரொம்ப ஃபன்னாக போகும். நீங்கள் பிகினிங்கில் சொன்ன மாதிரியே இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அண்ட் இட்ஸ் வெரி சீரியஸ். த ரீசன் வை இஸ் பிகாஸ் வி ஆர் இன் த கிராண்ட் ஃபைனல்ஸ் அண்ட் தே ஆர் பிளேயிங் ஃபார் 25,000. ஓகே, த ப்ரீவியஸ் ரவுண்ட்லாம் இது அவ்வளோ மேபி அவ்வளோ இம்பாக்ட் இருந்திருக்காது. பட் யூ ஆர் நவ் ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் அவே. யெஸ், ஸோ த பெயின் இஸ் மோர். யெஸ், கெயின் த ப்ரைஸ். த ஹையர் யூ கிளைம் த ஹார்டர் யூ ஃபால். ஓகே, இந்த கேமில் அதுதான் கற்றுக்கலாம். கண்டிப்பாக நம்ம எவ்வளோ ஹைட்டு போகிறோமோ அதுக்கப்புறம் ஷேக் ஆகி விழுந்தோன்னா மறுபடியும் ஆரம்பிக்கிறது கஷ்டம். ஸோ ஆல்வேஸ் நம்ம வாழ்க்கையில் வி மஸ்ட் பில்ட் ஸ்டெடிலி. ஓகே, ரொம்ப பேஷண்ட்லி, ரொம்ப சீக்கிரமாக பில்ட் பண்ணி வளர ஆசைப்படக்கூடாது. ஓகே, ஸோ லெட் அஸ் லுக் அட் அவர் பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். For Mighty Warriors, at the end of 3 rounds, you have a total of 350 points. Overcomers, ungaloda score paathala, you have 240 points. So, in the finals, romba unmele tensa irukudhu. Yes. And we are going to go for a break. Yes. Break அப்புறம் இன்னும் ஒன் லாஸ்ட் செக்மெண்ட் இருக்கு. அந்த செக்மெண்ட்ல எந்த டீம் மாஸா ஜெயிக்க போறாங்களே நம்ம பார்க்கலாம். We'll go for a short break. இதுதான் the grand finals of Saval the Challenge. Welcome back to the grand finals of Saval the Challenge. Nalla Vilayadano Masa Jekno, sponsored by ESO Detergent Powder and DS Group, co-sponsored by God Zone and God Music. Okay David, we have come to the most important part of the show, which is the last round. Yes. Saravadi badaladi and adukku munadi I think we need to warm up. It's too serious, it's getting too intense. I think it's very warm, we need to cool down. Yeah. So solanga Philip, நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வீட்டில் சாப்பாடே இல்லை, வசனம் படிக்கலன்னா என்ன உங்க அப்பா அடிப்பார் அப்படி? என்ன அதான் பண்ணுவார் அப்படி? தொடப்பு கட்டையில அடிப்பார். தொடப்பு கட்டையா பார்த்தீங்களா? தொடப்பு கட்டையா, அப்புறம் வேற எந்த அடி வாங்குவீங்க? அதுதான் மெயினா. அப்படியா? ஆமா, அவருக்கு படிக்க தெரியாது. ஸோ ஒரு வசனம் அஞ்சு லைன் இருந்ததுன்னா ரெண்டு லைன் எழுதி ஏமாத்திருவேன். அந்த டைம்ல பண்ணேன். ஏமாத்திருக்கீங்க. இப்போ அவரு பாருங்க, உங்களை டிவியில பாக்குற அளவுக்கு நீங்க வந்து கடவுள் உங்களை உயர்த்து வச்சிருக்கிறாரு. பெரிய விஷயம் தான். இவங்க இருக்காங்கல்ல, சுபா இருக்காங்கல்ல, அவங்க நம்ம வந்து கொஞ்ச நேரம் நம்ம பிரேக் எடுக்கும் போது சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இந்த நடிச்சு ஒரு ரவுண்ட் பண்ணுவோம்ல, உலகமகா நடிப்பு, அது வந்து வீட்டுல பிராக்டிஸ் பண்ணுவாங்களாம். சரி, இவங்க நைட் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்ட பிறகு இவங்க எல்லாம் ரெண்டு பேரும் தூங்கிடுவாங்க. யாரு? ஆனியும் மேரியும் தூங்கிட்ட பிறகு இவங்க நைட் வந்து தனியா பிராக்டிஸ் பண்ணுவாங்க. எப்படி? அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி படுத்துட்டு இருப்பாங்களாம், திடீர்னு God is good all the time அப்படின்னு வச்சா டக்குனு எழுதிடுவாங்க. ஸோ இது மாதிரி ஃபியூ மந்த்ஸாக போயிட்டே இருக்கு. இவங்களுக்கு தூங்காமல் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து எடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம தான் எப்பவுமே ட்விஸ்ட் கொடுப்போமே. அது மாதிரி நம்ம வந்து சொல்கிறத கீழே பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட் ரவுண்ட் இது, யூ ஹாவ் டு கிவ் யுவர் பெஸ்ட். போத் த டீம்ஸ் இது வரைக்கும் சூப்பராக பண்ணீங்க. ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப், கிவ் யுவர் பெஸ்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் யூ போத். இது வரைக்கும் ஃபிலிப் வந்து அப்பாட்டேருந்து அடி வாங்கியிருக்காரு. ஆனால் இந்த ரவுண்டோட பேர் சரவடி பதில் அடி. ஓகே, ஸோ ரெண்டு டீம்ஸும் இந்த லாஸ்ட் ரவுண்டுக்கு வந்திருக்காங்க. அண்ட் லைக் வி சோ நம்ம பாயிண்ட்ஸ் டோட்டல் மீந்தி பார்த்தப்போ மைட்டி வாரியர்ஸ் ஆர் இன் த லீட். எஸ். ஸோ
I will tell you what is the scenario, as usual. Okay. So, Mighty Warriors, you had a total of 350 points. Overcomers, you had 240 points. So, Overcomers, நீங்க ஜெயிக்கணும்னா மைட்டி வாரியர்ஸை விட மூணு கேள்விக்கு அதிகமான கரெக்ட் ஆன்சர்ஸை சொல்லணும். எனிதிங் லெஸ்ஸர் மைட்டி வாரியர்ஸ் யூ வின். இன்னொரு விஷயம் தெரியுமா டேவிட், இவங்க ஒரு சஸ்பென்ஸ் அவங்களுக்குள்ளே வச்சிருந்திருக்காங்க. என்னன்னா, நிறைய பேர்கிட்ட இவங்க சொல்லலையா அவங்க இங்க வந்தது. அப்படியா? ஆமா, வெரி குட். அவங்க என்னன்னா, அவங்க நாங்க எப்படியாவது டைட்டில் வின் பண்ணிட்டு நாங்க போய் சொல்லணும்னு இருக்கோம் அப்படின்ற ஒரு பெரிய சவால்ல அவங்க இருக்காங்க. ஆமா, ஐ திங்க் அந்த எபிசோட்ஸ் போக போக அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரிய வரும். திடீர்னு டிவி பார்க்கும்போது, ஏ நம்மளுக்கு தெரிஞ்ச முகமா இருக்கே அப்படின்னு, தே வில் கண்டினியூ டு ஃபாலோ அண்ட் சீ தியர் ப்ரோக்ரஸ். எக்ஸாக்ட்லி. ஆனி, வின் பண்ணீங்கன்னா பாஸ்டருக்கு ட்ரீட் உண்டா? கண்டிப்பா உண்டு. என்ன மாதிரி ட்ரீட் பிளான் பண்ணியிருக்கீங்க? பிளான் எதுவும் பண்ணல, பட் வந்து நல்ல பெரிய ட்ரீட்டாக பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஸோ எல்லாரும் போயிட்டு நீங்களும் வாங்கல போகலாம். ஓ, தேங்க்யூ. நீங்கள் இன்வைட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வரோம். தேங்க்யூ. ஓவர்கமர்ஸ், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வின் பண்ணீங்கன்னா வாட் யூல் டூ? என்ன, வாட் வில் பி யுவர் இமீடியட் ரியாக்ஷன் சொல்லுங்கள். 15,000 வரும். நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. God's grace. Actually, நேற்று ப்ரோக்கு நேற்று எங்களோட ரவுண்ட் அப்பயே 5,000 வருது. இது எப்படி 1,005 பிரிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் காட்ஸ் கிரேஸ் தான் எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் கொண்டாது. இதில் ஒரு பாயிண்ட் ஆஃப் கிரெடிட் கூட வி குட் டேக். எஸ், அதனால தான் எல்லா இடத்துலையும் இந்த கிருபன்னு சொல்கிற ஒரு காரணம் வந்து அது கிரெடிட் வந்து எங்களால் ஒரு பாயிண்ட் கூட எடுக்க முடியாது. வி நோ வேர் ஹவு வி ஆர், நாங்கள் எப்படி இருக்கோம். ரொம்ப எங்களோட எல்லா த்ரூ அவுட் லைஃப் அண்ட் கேரியர் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டும் ஆண்டவர் தான் கொடுத்தார். ஸோ இட்ஸ் பியூர்லி கிரேஸ். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே நிற்கிறது இதுக்கான பெருமையை எங்களால் எடுத்துக்க முடியாது. ஜெயித்தோனாலும் அதுக்கான பெருமையை எங்களால் எடுத்துக்க முடியாது. தேவன் தான் எங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறார். அதுவும் நன்மையான எந்த ஐயும் பூர்ணமான எந்த வரமும் பரத்துலேருந்து உண்டாகி ஜோதிலின் பிதாவிடத்துலேருந்து வரலனா அது எதுவுமே வராது. அது 15,000 இருந்தாலும் சரி, 25,000 இருந்தாலும் சரி, இட்ஸ் ஃப்ரம் த காட். அது இவ்வளோ தூரம் கொண்டு வந்த அந்த கடவுள் எங்களுக்கு என்னெல்லாம் கடை தரணும்னு சுத்தமாக இருக்கிறோம், அவர் கையிலேருந்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள சுத்தமாக இருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் தேவன் வந்து ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் சொல்லுங்களேன், எந்த வகையில் உங்களை வந்து லீட் பண்ணி கொண்டு வந்திருக்கார்? என் லைஃப்பில் வந்து நான் எவர் கிரேட்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காரியம் வந்து, நான் உயிரோடு இருக்கிறதே ஆண்டவரோட கிருபை தான். என்னோடய மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் என்னோடய உறவினர்களுக்கு தெரியும், சர்ச்சில் நிறைய பேர் தெரியும். என்னோடய ஜீவனோட ஆண்டவர் கொண்டு வந்தது இவ்வளோ பெரிய கிருபை. ஐ ஹாவ் வெரி பேட் மெமரி. இவங்களுக்குலாம் தெரியும் என்னோடய மெமரி பற்றி. அதாவது எப்படின்னா, நான் பைக்கில் போயிட்டு திரும்ப நடந்து வந்துடுவேன், பைக் எடுத்துகிட்டு போனதே மறந்துடும். ஸோ ஐ ஹவ் சச் அ டெரிபிள் மெமரி, அவ்வளோ மோசமான மெமரி. பட் நான் இப்போது இருக்கிற என்னோடய கெரியர் பொசிஷன், என்னோடய டிகிரி கிடச்சிது, அதெல்லாம் பெரிய பெரிய அதிசயம். ஆண்டவர் பெரிய அதிசயம் செஞ்சு, இவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் சர்ச்சில் இருந்து எல்லாருக்கும் தெரியும் என்ன கொண்டு ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு. ஆக்சுவலாக நாங்கள் 2018 அந்த டைமில் தெர் வாஸ் கைண்ட் ஆஃப் ரிவைவல் இன் ஆர் சர்ச். ஒரு அதில் தான் நாங்களாம் மெயினாக ஒரு பெரிய சேஞ்ச் எங்கள் லைஃப்பில். அதில் ஆண்டவர் என்ன ஒரு கருவியாக எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் எவ்ரிடே வி ப்ரேட். எவ்ரிடே சம் டேஸ் சர்ச்சில் நாங்கள் எல்லோரும் கேதர் பண்ணுவோம். எவ்ரிடே, எவ்ரி சிங்கிள் டே, 1000th day, இதெல்லாம் நாங்கள் ஒரு ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணுவோம். அது எப்படின்னா, ஒரு 1 hour 2 hours இல்லை, சம் டேஸ் எவ்ரி நைட், ஹோல் நைட்லாம் நாங்கள் ப்ரேயரில் ஆண்டவர் நடத்தினார். அதில் ஒரு ஒரு காரியமும்லாம் ஆண்டவர் எனக்காக செய்து முடித்தார். அதனால அந்த பெருமையெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு எங்களுக்கு ஒன்றுமே ஒரே இடத்துலையும் இல்லை. அதில் ஒரு பயம் தான் ஆண்டவர் கொடுத்தாரு. ஏன்னா பைபிளில் ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும்தான், மற்ற எல்லா பாவத்துக்கும் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து பாவத்தை எதிர்ப்பார், பாவியை நேசிப்பார். இது ஆண்டவரோட ஒரு தன்மை. ஒரே ஒரு காரியம் மட்டும் தான் பைபிளில் பாவியை எதிர்க்கிறார். அந்த காரியம் பெருமை உள்ளவனுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். எங்களால் பெருமைப்படுறது ஒன்றுமே இல்லை. ஸோ எங்களை தாழ்த்து, எங்களை கிருபைன்னு சொல்கிறதே எங்களுக்கு நிஜமாக அதுதான் உண்மை, அதுதான் ஆக்சுவல் உண்மை. எல்லாத்துலேயும் கிருபைன்னு சொல்கிறதுக்கு அதுதான் உண்மை. ஏன்னா இஃப் காட் இஸ் ஃபார் அஸ், நோ ஒன் கேன் ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் அஸ். பட் வாட் இஃப் காட் இஸ் அகேன்ஸ்ட் அஸ்? ஒரே ஒரு ரீசன் மட்டும் தான், காட் கேன் பி அகேன்ஸ்ட் அஸ், இட்ஸ் த ப்ரைட். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி காட்ஸ் கிரேஸ். ஆக்சுவலாக என்னோட ஜாப் வந்து, நான் ஒரு ரோபோட்டிக் இன்ஜினியராக இருக்கேன், அதில் லீடாக இருக்கேன். இது வந்து எனக்கு கிடைக்கிறதுக்கெலாம் வந்து ஆண்டவர், ஏன்னா நான் பாஸே பண்ணல,
என்னோட இன்டர்வியூ செலக்ட் ஆனப்போ. ஆனால் என்னை கூப்பிட்றப்போ நான் பாஸ் ஆகிட்டேன். நான் எழுதி பாஸ் ஆகல, ஒரு வேல்யூவேஷன் போட்டு பாஸ் ஆனேன். அந்த நேரம் ஃபுல்லாக நான் சர்ச்சில் இருந்தேன். அந்த நேரம் ஃபுல்லாகவே சர்ச்சில் இருந்தேன். சர்ச்சில் இந்த எல்லாம் இது கிடைக்கணும், இந்த நியூஸ் ஒவ்வொரு நியூஸ் வரும்போது நாங்கள் சர்ச்சில் இருந்தோம். அதில் ஒரு இவ்வளோ பெரிய க்ரோத் கொண்டு வந்ததும் ஆண்டவர் தான். ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட் என்னென்னா, எங்கள் சர்ச்சில் அப்போது நாங்கள் இந்த யூத் ரிவைவல் பார்த்து பாஸ்டர்ங்கள் பாஸ்டர்ட்டி உங்களை ஒரு ஒரு இதில் ட்ரெயின் பண்ண தான் சொன்னாங்க. அதில் முக்கியமான ஒரு ட்ரைனிங் வந்து 24 hours ப்ரேயர் ஃபோன் வழியாக பண்ணுறது. அதில் எங்களை இன்வால்வ் பண்ணாங்க. நைட் 10:00 டு மார்னிங் 5:00 கால்ஸ் வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். ஒரு செட் ஆஃப் யூத் டைம், யூத் பீப்புள் மார்னிங் ஒர்க் போவோம், நைட்டு வந்து சர்ச்சில் அந்த ஃபுல் நைட் இருக்கணும். நைட் 10:00 டு 5:00 ஒர்க் போயிட்டோம். ஒரு முக்கியமான, நான் அப்போ தான் ஒரு ஃப்ரெஷராக அங்கே இருக்கேன், ஒரு முக்கியமான ஒர்க் ஆண்டவர் கொடுக்குறாரு. பட் கமிட்மெண்ட் பண்ணிட்டோம், இன்னைக்கு ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னு. ஒரு பக்கம் நாளைக்கு இந்த வேலையை நான் கொடுக்கணும் காலையில் 10 மணிக்கு, நைட் 5:00 வரைக்கும் ப்ரேயர் பண்ணோம். இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக ப்ரேயரில், மற்றவங்களும் ப்ரேயர், மற்றவங்க ப்ரேயர் கால்ஸ் வருது, அவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணுறோம். எனக்கு இது ஒரு பெரிய பயம் உள்ள, என்னோடய ஃபஸ்ட் அசைன்மெண்ட் அது ஒரு ஒர்க்கில். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே போகிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், எல்லாத்தையும் கீழே கொடுப்பேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். என் மைண்டில் என்ன இருந்ததுன்னா, காலையில் 7 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போயிடலாம், போயிட்டு 10:00 அதை எப்படியாவது முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு நான் ஒரு ஆசையில் நான் போனேன். பார்த்தா நான் வீட்டில் இங்கேருந்து 6:00 வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டேன். நான் ஏஞ்சதே 11 மணிக்கு, அவ்வளோதான் வேலையே போகுது அப்படின்னு பயந்துட்டு ஆஃபீஸ் போனால், நான் அன்றைக்கி பண்ண வேண்டிய வேலை எனக்கு முன்னாடி அது சப்மிட் ஆகி அதெல்லாம் ப்ராஜெக்ட்லாம் மூவ் ஆயிடுச்சு. நான் 11 மணிக்கு ஆஃபீஸ் போகும்போது எப்படி எனக்கு பதிலாக இன்னொரு ஒருத்தர் நைட்டு ஒருத்தர்கிட்ட ஒரே ஒரு சொல்யூஷன், இதை சும்மா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு போனால், அவர் எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சே முடிச்சார். நான் வீட் அங்கே போகிறேன். அன்றைக்கி நான் எல்லா வசனத்தையும் ருசிச்சு பார்த்தேன். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு ஆகியத்தம் பண்ணுவார், முதலாவது ஜெயன் ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், இவர்கள் அவங்களுக்கு கூட கொடுக்க போகிறோம், கர்த்தர் எனக்கு ஆகியத்தம் செய்வார். எல்லா வசனமும் அன்றைக்கி வசனத்தில் முக்கியமான விஷயம் அதை ருசிச்சு பார்க்கணும், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஒரு ஒரு பாயிண்ட்லேயும் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்கள் அப்பா தான். அப்பா சின்னதுலேருந்தே பாஸ்டராக இருக்காங்க, எல்லாமே அவங்க தான், அவங்கள பார்த்தே வளர்ந்து அவங்க ஃபுல்லாகவே பைபிள் அப்படின்னு. அப்பாவோட அந்த லாஸ்ட் 10 times கூட ஆண்டவர் எண்களை நடத்த என்ன நடத்தின விதம் ஒரு பெரிய அதிசயமான ஒரு காரியம். எல்லாவற்றிலையும் எனக்கு தேவன் தான். அதனால தான் என்னோடய நிலைமை எனக்கு தெரியும். வாட் ஐ ஆம் கேப்பபிள் ஆஃப், ஐ எம் நத்திங், ஐ எம் சச் அ டஸ்ட். ஆனால் தேவன் இவ்வளோ தூரம் எங்களை கொண்டு வந்ததெல்லாம் ஒன்றுமே அப்புறம். ஸோ வி கேவ் எவ்ரி திங் இன் டு ஹிஸ் ஹேண்ட்ஸ், எல்லாமே அவரோட. ஐ நோ தட் ஆக்சுவலி அவர் அப்பாவை பற்றி மென்ஷன் பண்ணாருங்க. ஐ நோ நீங்கள் ஜஸ்ட் ரீசெண்டாக உங்கள் அப்பாவை இழந்தீங்கன்னு, பட் நான் உங்களை பார்க்கும் போது எனக்கு இமோஷ்னல் ஆகுது. ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு மெமரி அவ்வளோ நல்லா வராது அப்படின்னு. ஆனால் மட்டும் வசனம் மட்டும் எப்படி வருது? ஆன்சர்ஸ் கேட்கும் போது எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க? ஐ ஹவ் பேட் மெமரி இன் சென்ஸ், ஒரு செலக்டிவ் மெமரி ஆக்சுவலி. ஆண்டவர் அதாவது ஒன்று, நான் வந்து பர்சனலாக அதை ஃபீல் பண்ணிட்டேன், அதாவது அதோட கனெக்ட் ஆகிட்டேன்னா ஐ வில் ரிமெம்பர் இட். அதாவது எப்படி நான் பைபிள் படிப்பேனா, மோஸ்ட்டாக ஐ வில் டேர்ன் இட் ஆஸ் அ ஸ்டோரி. எங்களுக்கு மோஸ்ட்டாக சில கதைகள் எல்லாம் வந்து அப்பா பெட் டைம் ஸ்டோரிஸாக அப்படி நான் கற்றுக்கிட்டது. இந்த லாக்டவுன், இந்த கொரோனா அந்த டைம்லலாம் வந்து ஒரு ஆண்டவர் எப்படி ஒரு ருசிக்க செஞ்சார்னா, ஒரு வசனத்தை தியானிக்க சில நேரம், சில நாட்களில் 1-2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் அந்த ஒரு வசனத்தை தாண்டும். அதெல்லாம் வந்து பல இடத்துல, இப்போது ஒரு ஐடி கார்பரேட்டில் இருக்குனாலும் அந்த இடத்துல ஒரு ஃபெலோஷிப், கிட்டத்தட்ட பல ஃபெலோஷிப்புக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போனார். அந்த இடத்துலலாம் வேர்ட்ஸ் ஷேர் பண்ணேன், ப்ரீச் பண்ணேன். நான் ஸ்டேஜே ஏறினதில்லை அந்த 2018 வரைக்கும் யாருக்கும் ப்ரீச் பண்ணேன். முதல் நாள் அந்த ரிவைவல் ஆரம்பிக்குது, கொஞ்ச நாள்லேயே ஜாய்ஸ் அக்கா மூலியமாக ஒரு ஃபெய்த் பற்றி ஒரு இது எடுத்து சொன்னாங்க. காட் கேவ் சச் எ இன்சைட்ஸ், சச் எ விஸ்டம். எப்படி பேசணும்னு எங்களுக்கே தெரில. முடிஞ்சப்புறம் அக்காவும் அதான் சொன்னாங்க, இப்படிலாம் பேசுகிற ஆட்கள் நம்ம சர்ச்சில் இருக்காங்கன்னு எனக்கு தெரில அப்படின்னு. எனக்கே தெரில ஆக்சுவலாக தான். தேவன் யாரை தொட்டாரோ, ஏசாயன் அவர் தொடுகிறது போல், அவர் வார்த்தை எங்கள் வாயிலேருந்து வர வார்த்தை ஒன்று ஒன்று கூட அவர் தீர்மானிக்கிறார், அவர் தொடுறாரு. அவர் எனக்கே வந்து ஒரு சில ஆன்சர்லாம் இது எப்படி நான், ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்ச நேரம்லாம் அதை ப்ராசஸ் பண்ணி நான் அதை ஆன்சராக கொண்டு வரது. ஆண்டவர் எப்படி கொண்டு வர்றாருன்னு எனக்கு சார் சுத்தமாக ஐடியா இல்லை. அதுதான் நான் சொன்னேன், இது எப்படி பண்ண சொல்கிறேன்னா எனக்கே தெரியல. எப்போதும் ஜான்ட்ட பேசும்போது ஏதாவது கேம் எப்படி இருந்துச்சு, இல்லை இந்த ரவுண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா ஒரு லைன்ல முடிச்சிருவார். அவனை தேவனை பத்தி பேசும்போது he can keep going on and on and on. அவர் another word that his soul is connected to the word of God. அதுதான் நான் சொல்ல வந்தேன். The secret is connecting with the word of God. நம்ம கனெக்ட் பண்ணும்போது then we can truly feel the effect of God's presence and his anointing
in our life. Definitely. John, one last question for you. Unga appa uyiroda irundarna, if he was watching this, how would he feel about you? இது நீங்கள் உண்மையாக சொல்லணும்னா, இதுக்காக நான் இன்றைக்கி காலையில் ஜெபம் பண்ணேன். இது நம்புவீங்களோ இல்லைன்னு தெரியல. ஒருவேளை எங்கள் அப்பா இது எப்படின்னு தரணும், இன்றைக்கி எப்படி ஃபீல் பண்ணியிருப்பார், இதை கேட்கணும்னு நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கூட கேட்குறாருன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா என் சர்ச்சில் 2017 and 2018 ரெண்டு வருஷமும் மென்ஸ் ஃபெலோஷிப்பில் குவிஸ் நடக்கும். ரெண்டு வருஷமும் ஐ வான் த ப்ரைஸ் குவிஸில். அவர் கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாங்க சர்ச்சில், நான் இருக்கேன்னு தெரியாது அவருக்கு, நான் அதை கவனிச்சிட்ருக்கேனே அவர் தெரியாது. அவர் எங்கேயோ தூரத்தில் எங்கே ஒரு இடத்துல பேசினா நான் தூரத்துலேருந்து அதை பார்த்துட்டு இருந்தேன். எப்படி அவன் இப்படிலாம் சொல்லிட்டுருக்கான் அப்படின்னு அப்பா கிட்ட வந்து ஒருத்தங்க கேட்டாங்க. எப்படி அவன் எல்லாத்தையும் எப்படி இப்படி பட்டுப்பட்டுன்னு சொல்கிறான் அப்படின்னு அப்பா கிட்ட கேட்டேன். அன்றைக்கி சாட்டர்டேஸில் நடக்கும், காலேஜ் முடிச்சுட்டு வருவேன், வந்துட்டு கொஞ்சம் நேரம் பைபிள் படிச்சுட்டு குவிஸுக்கு வந்துடுவேன். எங்கள் அப்பா அவங்கக்கிட்ட சொன்ன ஒரு காரியம் அவருக்கு நான் கேட்டதே தெரியாது, இப்போ வரைக்கும் கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காது. எனக்கும் அதாங்க தெரில, வரான் கொஞ்ச நேரம் தான் பார்க்குறான், அது எப்படி சொல்கிறான்னு எனக்கே தெரில, ஆண்டவர் கிருபை தான் அப்படின்னு அவர் சொன்னார். இன்றைக்கி வந்திருந்தாலும் அவரும் அதே தான் சொல்லியிருப்பார், ஆண்டவரோட கிருபை தான். இவங்களுக்குலாம் நிறையா தெரியும், இவங்களுக்குலாம் ஆக்சுவலாக அப்பா நிறையா டீச் பண்ணியிருக்காரு. அப்போ சொல்லும் போதும் அவரோட வாயிலிருந்து வர வார்த்தையில் கிருபை தான், தாழ்மையில் இருந்தவரை இருந்தபோது என்னை நினைத்தவரை துதிக்கிறேன், அவர் கிருபை என்று. ஜான் கமி, ஐ வாண்ட் டு கிவ் யூ ஹக், ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. அண்ட் கண்டிப்பாக உங்கள் அப்பா கண்டிப்பாக உயிரோடு இருந்தேன்னா, ஹி இஸ் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. அண்ட் your church members, your church pastors are proud of you, and I'm sure the Lord is happy about you. Thank you. Thank you. God so bless much. You. Thank you. Thank you. Tamara. Yes. Kan kalagittinga. Ayyoo, it's too emotional. Najamale, fathers play a major role in everybody's life. Yes. They are always a great inspiration to all of us. எப்பவுமே அவர் அப்பான்னு சொல்லும் போது ஐ வாஸ் திங்கிங் அபவுட் சாது ஐயா. எனக்கு வந்து வி ஆல் நோ, லைக் எங்கள் கிராண்ட் ஃபாதர் வந்து இறந்த பிறகு ஐயா வாஸ் ஆல்வேஸ் பீன் மை தாத்தா. ஸோ தட் ஃபாதர், இந்த தாத்தா, இது வந்து தே ஆர் சம்திங் ஸ்பெஷல் டு ஆல் ஆஃப் அஸ். ஸோ ஜான், அப்பா இருக்கார், இதை விட என்ன வேணும்? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்னைக்கு கிறிஸ்மஸ். எஸ், வி ஆர் ஆல் ஹியர் celebrating Christmas because our heavenly appa, yes, sent his son to, yeah, this earth. So we are so happy. Inga sonna mari also sadhu appa is all of our appa is Deepa. Personally to me also a father to me, mentor. Yes, for sure. I'll come to Johnny. Neenga win panninga enna treat irukku pastor ku? Treat appdin solitte naanga eduvum innum plan panala. We are a greatest treat for our senior pastors and our church. நாங்களே ஒரு பெரிய ட்ரீட்டுன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் எனி திங் என்ன நடந்தாலும் பாஸ்டர்ஸ் ஆர் கோனா அக்செப்ட் அஸ். இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாலும் தேவனுடைய கிருபை ஃபஸ்ட்டு, காட் ஹஸ் ப்ராட் அஸ் டு திஸ் லெவல் அண்ட் டு திஸ் பிளேஸ். ஸோ வி ஆர் சோ மச் தேங்க்ஃபுல் டு அவர் சீனியர் பாஸ்டர்ஸ் அண்ட் சர்ச், அண்ட் டெஃபினெட்லி டு அவர் பேரண்ட்ஸ் அண்ட் ஆல் அவர் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ். தேங்க் யூ ஸோ மச் ஓவர் கமர்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் தாட்ஸ். இந்த டைமில் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லான்னு எனக்கு தோணுது. இந்த ரெண்டு டீம்ஸும் பார்த்தீங்கன்னா, தே ஆர் திஸ் ஸ்ட்ராங் இன் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் தே ஆர் திஸ் ஸ்ட்ராங் இன் கேரிங் காட்ஸ் ப்ரெசன்ஸ் பிகாஸ் தே ஹாவ் அ குட் சர்ச் அண்ட் தே ட்ரஸ்ட் இன் தியர் சர்ச். டெஃபினெட்லி. ஸோ உங்களுக்கு ஏதாவது சர்ச் இல்லைனா, இஃப் யூ ஆர் நாட் பேஸ்ட் இன் அ சர்ச், கோ அண்ட் கெட் கனெக்டட் இன் அ குட் ஸ்பிரிச்சுவல் அண்ட் காட் ஃபியரிங் சர்ச். Yana, that is what God expects from us. Exactly. He wants us to fellowship with our brethren. Kandipa. You know, we need each other. Namma thaniya inda kadasi kaalathila we cannot survive. We need the help of one another. Yes. And another thing is, church is very important. Ippala online service vandadanal ellaru veetla okkande service mudichittu apdi saaptute paathittu apdi church mudichala nenikiranga. எதுக்கு, why should God say we should make it holy? Sabbath day is holy because you have to go to the temple of God. So church is very important. அங்க இருக்கிற பிரசன்ஸ் நீங்க வீட்ல எதிர்பார்க்க முடியாது. ஆண்டவர் எப்பவும் தான் நம்மளோட இருக்கிறார். ஆனா when you go to his temple, the presence is different. You go to a higher level. So church, as you said, is very important. Yes. So we encourage all of you. We hope இந்த இவ்வளவு நேரம் பேசினது will be an inspiration to you that you will better your lives, find yourselves a good church. And ellarum, let's keep growing in Christ. So ipo namba round kula vandirla. Yes.
ஸோ யூஸ்வலாக இந்த ரவுண்ட் பண்ணும்போது வி வில் சூஸ் ஒன் டீம் டு ஸ்டார்ட் அண்ட் வி ஆல்வேஸ் ஹேவ் அ ஃபிக்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் எக்ஸாக்ட்லி ஈச் க்வெஸ்சன் இஸ் வர்த் 40 பாயிண்ட்ஸ் உங்களுக்கான டைம் 60 செகண்ட்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் 15 க்வெஸ்சன்ஸ் பட் அங்கே தான் ட்விஸ்ட் பிகாஸ் திஸ் இஸ் த கிராண்ட் ஃபைனல்ஸ் த ஃபர்ஸ்ட் 10 க்வெஸ்சன்ஸ் வில் பி வர்த் 40 பாயிண்ட்ஸ் Questions number 11 to 15 will be 50 points. ஏன் இதை பண்ணுறோன்னா சவாலில் இத்தனை எபிசோட்ஸ் பார்த்துட்டோம் யூஸ்வலாக டீம்ஸ் வந்து 10 கேள்விக்கு மேலே தாண்ட மாட்டாங்க ஸோ வி வாண்ட் டு கிவ் யூ an opportunity to try more than 10. Okay? So, the last 5 questions are worth 50 points. ஓகே ஸோ யூஸ்வலாக இந்த ரவுண்டை ஆரம்பிக்கும் போது நம்ம தான் சூஸ் பண்ணுவோம் யார் ஆரம்பிக்க போகிறாங்க டுடே அதுக்கும் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா வி ஆர் கோயிங் டு டூ அ காயின் டாஸ் ஓகே ஸோ உங்கள் டீம்லேருந்து யாராவது ஒரு ஆளை இங்கே சென்டருக்கு நீங்கள் செலக்ட் பண்ணலாம் நீங்கள் வரலாம் ஓகே காயின் டாஸ் பண்ண போகிறது நான் தான் நீங்கள் சைடை மட்டும் தான் சூஸ் பண்ண போகிறீங்க ஸோ தேர் இஸ் சிங்கம் ஓ பூ உங்களுக்கு என்ன வேணும் ஹெட்ஸ் டெயில்ஸ் இஸ் ஓகே ஓகே இது தான் ஹெட்ஸ் ஓகே பார்த்துங்க இதுதான் ஹெட்ஸ் இதுதான் டெயில்ஸ் ஓகே ஐ யூ ரெடி ஐ டூ த டாஸ் இன் 3, 2, 1 ஓகே எந்த சைட் வருதோ நீங்கள் சூஸ் பண்ணலாம் இஃப் யூ ஆர் கோயிங் டு கோ ஃபர்ஸ்ட் ஆர் யூ வாண்ட் டு கோ செகண்ட் Okay, and the side is tails. Neenga discuss pannite solalam. The winner of the toss is Mighty Warriors. Mighty Warriors, neenga enna mudivu pannirkeenga? Avanga first step play panga. Okay, so Mighty Warriors are throwing the baton to Overcomers. In case neenga toss win pannirundha என்ன பண்ணியிருப்பீங்க நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஓகே ஸோ நீங்கள் எதிர்பார்த்தது தான் வந்திருக்கு ஸோ யூ ஆர் ஹாப்பி ஓகே ஓகே ஸோ இந்த லாஸ்ட் ரவுண்ட் இந்த ஃபைனல்ஸ் ஆஃப் சவால் ஓவர் கமர்ஸ் ஆரம்பிக்க போகிறாங்க மைட்டி வாரியர்ஸ் நீங்கள் சீக்ரெட் ரூமில் வெயிட் பண்ணலாம் உங்கள் டீம்லேருந்து யார் க்வெஸ்சன்ஸை வாசிக்க போகிறது ஆஸ் யூஷுவல் ஜான் ஜான் ஓகே ஓவர் கமர்ஸ் ஸ்கிப்னா சத்தமாக சொல்லுங்கள் ஸ்கிப்புன்னு சொல்லிட்டா திரும்பி அந்த கேள்வி வராது So are you ready? Yes, yes, yes. You have 60 seconds and your game begins in 3, 2, 1, go. யோவான் கண்ட நான்காம் ஜீவன் எதிர் கோப்பாக இருந்தது. மனுஷ முகம். தவறு. கழுகு, பறக்கிற கழுகு. கரெக்ட். ஜீவன் உள்ளவர்கள் தாயானவள் யார்? ஏவாள். கரெக்ட். 12 நீரூற்றுகள் இருந்த இடம் எது? ஏலி. கேரி. ஏலி. கரெக்ட். கழட்டின வஸ்திரத்தை காவல் காத்தது யார்? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று மகன் யார் இந்த சோதனையை சகிக்கிறவனுக்கு கொடுக்கப்படும் கிரீடம் எது ஜீவ கிரீடம் இக்க போத்த என்ற பெயரின் அர்த்தம் என்ன பலன் இடுப்பில் இருக்கும் மிருகம் எது யூதியாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியது எது பென்யமின் தவறு இடுக்கத்தின் ஆப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிட பெற்ற தீர்க்கதரிசி யார் எலியா தவறு அழிவில்லாத கிரீடத்தை குறித்து பவுல் எந்த சபையினருக்கு எழுதுகிறார் தவறு Your time is up. Well done to Overcomers. ஏமாத்ரா. ஏமாத். So Overcomers, இந்த ரவுண்டை முடிக்கும் போது நீங்க டோட்டலா அட்டெம்ப்ட் பண்ண க்வெஸ்சன்ஸ் எத்தனை தெரியுமா ஓகே நீங்கள் டோட்டலாக 12 க்வெஸ்சன்ஸ் அட்டெம்ப் பண்ணீங்க உங்களுக்கும் ஐம் ஷுர் எக்ஸாக்டாக தெரியல எத்தனை க்வெஸ்சனுக்கு சரியான பதில் சொன்னீங்கன்னு வுட் யூ லைக் டு கெஸ் ஹவு மெனி இட் மேபி ஃபோர் ஆஃப் ஃபைவ் இந்த ஃபோர் ஆஃப் ஃபைவ் அவங்கள வின் பண்ணுறதுக்கு போதுமா கண்டிப்பாக பத்தாது கண்டிப்பாக பத்தாது ஓகே பட் எனி திங் கேன் ஹேப்பன் யூ கேன் நெவர் நோ ஓகே ஸோ இப்போது நீங்கள் சீக்ரெட் ரூமில் வெயிட் பண்ணலாம் அவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் வி வில் சி ஹவ் மெனி க்வெஸ்சன்ஸ் யூ காட் கரெக்ட் இப்போ நீங்கள் போகலாம்
வெல்கம் பேக் அகெய்ன் மைட்டி வாரியர். ஆனி சொல்லுங்க, நீங்கள் தான் காயின் டாஸ் வின் பண்ணி ஓவர் கமர்ஸ் ஃபஸ்ட்டு போகலான்னு ஒரு டீமாக முடிவு பண்ணீங்க. டு யூ திங்க் இட் வாஸ் த ரைட் டிசிஷன்? பிகாஸ் எங்களுக்கு கொஞ்சம் டைம் ரிலாக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது, ஜஸ்ட் டு ரீகால், அதனால டைம் எடுத்துருக்கு. So you think it was good? Yes. அவங்க ஃபர்ஸ்ட் போனது. Yes. Okay, that's good. ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா? Okay. விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான். Okay. Complete relaxation. அவங்க எத்தனை எடுத்திருப்பாங்கன்னு ஒரு கெஸ்ல just try and see. ஒரு கெஸ்ல சொல்லுங்களே. Maybe 7. 7. Yeah. Okay. So அவங்க 7 எடுத்தாங்கன்னா நீங்க மினிமமா ஒரு 5 எடுத்தாலே போதும். Correct-ah? Yes. Huh? Are you confident you can get 5? Yes. Yes? Remember, in the time, la, first 10 questions are worth 40 points. Okay. Last 5 questions are worth 50 points. Okay. I'll just remind you again, உங்களுக்காக 60 seconds இருக்கு. Skip பண்ண questions மறுபடியும் வராது. நீங்கள் வாசிக்காமலேயே questionனை skip பண்ணலாம். Okay. Skip பண்ணும்போது நீங்க சத்தமா சொல்லணும். லாஸ்ட் ரவுண்ட்ல இந்த சூப்பர் 6 ரவுண்ட் சரவடி பதிலடி ரவுண்ட்ல நீங்க 4 க்வெஸ்சன்ஸ் தான் எடுத்தீங்க. நீங்க சொல்ற மாதிரி அவங்க 7 எடுத்தாங்கன்னா யூ ஹாவ் டு டேக் 5. ஓகே சுபா, ஆர் யூ கான்ஃபிடென்ட் யூ கேன் டேக் 5? அதுக்கு மேலேயே எடுப்போம், ட்ரை. அதுக்கு மேலேயே எடுப்பீங்க. ஆர் யூ ட்ரைங் டு டார்கெட் க்வெஸ்சன்ஸ் நம்பர் 11 டு 15? டைம் பேஸ் பண்ணி தான், லைக் ஸ்கிப் பண்ணால் திரும்ப வராது இல்லை. ஸோ வில் ட்ரை டு ஆன்சர் தி க்வெஸ்சன்ஸ் ஃபர்ஸ்ட், 1 to 10, அண்ட் தென் வில் கோ டு 11. ஸோ ஐ திங்க் ஐ டோன்ட் டு கீப் யூ வெயிட்டிங் எனி மோர், பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஒன் லாஸ்ட் திங். நீங்கள் சொன்ன கெஸ் அவங்க 7 எடுத்திருப்பாங்க அப்படின்னு, இட்ஸ் ஜஸ்ட் அ கெஸ். ஓகே. அவங்க 10 கூட எடுத்திருக்கலாம், 12 கூட எடுத்திருக்கலாம், இல்லை 3 கூட எடுத்துருக்கலாம். ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு கிவ் இட் யுவர் பெஸ்ட். ஆர் யூ ரெடி? எஸ். மைட்டி வாரியர்ஸ், உங்களுக்கான டைம் 60 செகண்ட்ஸ், அண்ட் யூ வில் ஸ்டார்ட் இன் 3, 2, 1, கோ. யோவான் கண்ட நான்காம் ஜீவன் எதற்கு ஒப்பாக இருந்தது? யோவான் கண்ட நான்காம் ஜீவன் கழுகு, பன்னிரண்டு நீருற்றுகள் இருந்த இடம் எது? கலட்டின வஸ்திரத்தை காவல் காத்தது யார்? யோசேப்பு. Well done to Mighty Warriors. உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஐ எம் கோயிங் டு இன்வைட் பேக் அகெய்ன் ஓவர் கமர்ஸ். ஸோ ஓவர் கமர்ஸ் சீக்ரெட் ரூம்ல வெயிட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு ஜானி? இந்த லேப்டாப் சவுண்ட் ஹார்ட்ல இருந்து கேட்டுட்டு இந்த மாதிரியா? அதை வேற போட்டு காமிச்சு. ஃபிலிப், நீங்கள் வந்துட்டோனே அந்த பக்கம் தான் பார்த்துட்டு இருந்தீங்க, என்ன தான் அவ்வளோ உத்து பார்த்துட்டு இருந்தீங்க? இல்லை அந்த ரியாக்ஷனை வச்சு ஏதோ கண்டுபிடிக்கலாம், ரொம்ப கஷ்டம்தான். 3 க்வெஸ்சன் டிஃப்ரென்ஸ்லாம் கஷ்டம்தான், பார்ப்போம். ரியாக்ஷன் வச்சு கண்டுபிடிக்கிறோம் நாங்கள் எப்பயும் வீக்கு, அதனால தான் அந்த ரவுண்டில் அவங்க 5 எடுத்தாங்க, நாங்கள் ஒன்று கூட எடுக்கல. சரி, சும்மா ஒரு கெஸ்ட்ல ரியாக்ஷன் வச்சு ஒரு கெஸ் பண்ணுங்களேன், எத்தனை வாங்கியிருப்பாங்களே? இவனை கேளுங்க, சூப்பராக சொல்லுவான் தப்பா. ஒரு 8 or 9? 8 or 9 வாங்கியிருப்பாங்க. இப்போ ரியாக்ஷனை பாருங்க. மேடி தலைய தொங்கிருச்சு உனக்கு. இல்லை ஆனாலும் அவங்க நல்லா நடிப்பாங்க.
ஓவர்கமர்ஸ், நீங்க சீக்ரெட் ரூம்ல வெயிட் பண்ணும்போது நான் மைட்டி வாரியர்ஸ்ட்ட கேட்டேன், உங்க டீமை கெஸ் பண்ண சொல்லி எத்தனை ஆன்சர் கரெக்டா சொல்லியிருப்பீங்க? தே கெஸ்ட் யூ வுட் ஹவ் ஆன்சர்ட் 7. ஓகே, ஸோ அவங்க ஜெயிக்கணும்னா அவங்க 5 க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பண்ணால் போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கவே இல்லை. ஓகே, இந்த ரவுண்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் 2-3 வாட்டி சொல்லிட்டேன், என்னென்னா க்வெஸ்சன்ஸ் நம்ம 11-15 அவர் 50 பாயிண்ட்ஸ். அதுதான் பயமாக இருக்கு. மைட்டி வாரியர்ஸ் டோட்டலாக நீங்கள் 8 க்வெஸ்சன்ஸ் தான் அட்டெம்ப்ட் பண்ணீங்க, வேர்எஸ் ஃபார் ஓவர் கமர்ஸ் நீங்கள் டோட்டலாக 12 க்வெஸ்சன்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணீங்க. மேரி, டோட்டலாக 12 க்வெஸ்சன்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க, நீங்கள் மிந்தி 7 சொன்னீங்க. மேட்ச் ஆகுதா? ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ஜான், அவங்க டோட்டலாக 8 க்வெஸ்சன்ஸ் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க, நீங்கள் கெஸ்டில் சொன்னது 9. இப்போது மறுபடியும் ஒரு கெஸ் பண்ணுங்களேன். 5 or 6 ஏதாவது ஒன்று சூஸ் பண்ண. 5 எங்களை ஜெயிக்கிறதுக்கு போதுமானது. அப்போனா நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் 8 க்வெஸ்சன்ஸ் கரெக்டான ஆன்சர் எடுத்திருக்கீங்கன்னு? இல்லை, நாங்கள் எப்படி அதோட கீழே தான், அதனால நாங்கள் 6 இல்லை. அவங்க ஜெயிக்கிறதுக்கு போதுமானது. ஓகே, அவங்க ஜெயிக்கிறதுக்கு போதுமானது 5. அண்ட் யூ திங்க் யோர்ஸ் இஸ் either same or lesser? Yes, correct. Okay, so now it's time to find out who is the winner. Nam enna panna porom, we're going to count down from 5 to 1. Countdown ku apram na winner yaar nu announce panna poran. Are you ready? Ready. Maybe Tamara. Yes, neenga countdown panunga, I will announce the winner. All right, so we will begin to count from 5 to know who is the winner of Sawaal. 5 4 3 2 1. The winner of the grand finals of Sawaal the challenge will be found out after a very short break. Welcome back to the grand finals of Sawaal the challenge. Nalla vilayadano Massa Jekno, sponsored by Aesop detergent powder and DS Group, co-sponsored by God Zone and God Music. Number 4 round mudichitom. This is the grand finals. Yes, and both teams have given their best. Yes, and now it's time to find out the winners. The most important part we all have been waiting for. Yes, so nama last round ku poradhukku munnadi our total points was for Mighty Warriors 350, and for Overcomers ungalaoda points evlo na 240. Eppadi kooti kalichi paatha kuda இது வந்து டைல முடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, ஏதாவது ஒரு டீம் வின் பண்ண போறீங்க. ஓவர்கமர்ஸ் நீங்க ஜெயிக்கணும்னா மைட்டி வாரியர்ஸை விட 3 கேள்விக்கு சரியான பதில் சொல்லியிருக்கணும். ஓகே, ரெண்டு டீமும் பிரேக் போறதுக்கு முன்னாடி கெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, தே ஸ்டில் ஹேவ் நோ ஐடியா வாட் ஹேப்பன்ட். ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், ஓவர்கமர்ஸ் டோட்டலா 12 க்வெஸ்சன்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தாங்க, and Mighty Warriors 8 questions attempt பண்ணிருந்தாங்க. So Overcomers, நீங்க தான் இந்த ரவுண்ட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஐ எம் கோயிங் டு டெல் யூ யோர் ஸ்கோர் ஃபர்ஸ்ட். நீங்க அட்டெம்ப் பண்ண டோட்டல் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வாஸ் 12. ஆனால் 12 க்வெஸ்சன்ஸ்க்கு சரியான பதில் சொல்லலை. இட் இஸ் ஆல்சோ நாட் 11. இட் இஸ் நாட் 10. 9 இருக்கலாமோ? இல்லை, தட் இஸ் கரெக்ட், இட் இஸ் நாட் 9. 8 இல்லையா? இட் இஸ் நாட் 8. கேன் இட் பி 7 இல்லையா? ஆர் யூ வெரி ஷுர்?
நீங்க எவ்வளவுன்னு சொல்றீங்க? 6 or 5? 5. It is not 5. It is actually 7. Well done, overcomers. Mighty warriors. Annie, inga correcta 7 nu sonninga. What a prophetic revelation. 7 eduthirukanga. Are you confident you will win? No. Mary? No. Shubha? No. Boys, பார்த்தீங்களா? சும்மா சொல்றாங்க. 7 கேட்டோனே அவங்க பயப்படுறாங்க. நீங்க டோட்டலா அட்டெம் பண்ண க்வெஸ்சன்ஸ் இஸ் 8. பட் யூ டிட் நாட் கெட் 8 கரெக்ட். இட் இஸ் ஆல்சோ நாட் 7. இட் இஸ் ஆக்சுவலி நாட் 6. இட் இஸ் ஐதர் 4 ஆர் 5. 5 இருந்துச்சுன்னா யூ வின், 4 இருந்துச்சுன்னா யூ வின். That is clear now. The question is, it is 4 or 5? நம்ம ஒரு சின்ன பிரேக் போலாமா? வேணாமா? பிரேக் அழுந்துருவாங்க போல. பிரேக் போலாமா? போலாம், திரும்ப வரும்போது நாங்கள் இருக்க மாட்டோம். நெல்ல வந்துருச்சு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டெல்லிங் யூ இஃப் இட்ஸ் 4 or 5, ஐ வில் டெல் யூ ஹூ வின்ஸ் சபா. தமரா ஒன்ஸ் அகெயின் வில் கவுண்ட் அஸ் டவுன் and we will find out. And to know the title winner of Sawal the Challenge, we will count from 3, 2, 1. The winners of the grand finals of Sawal season 1 are Mighty Warriors! Congratulations to you, Mighty Warriors. Last round left, 5 questions. Sariyana badal soli. You are the winners of the first season of Sawal. Now in the happy moment, I want to get your thoughts. Okay? In the happy moment, I want to remind you once again, you have won yourself 25,000 rupees! It has been a long road. First auditions vandinga, first round, top 16 vandu, thothittu. Wildcard vandu, wildcard la top score eduthu, super 6 vandu, anga top score eduthu, direct finals vandu. But ஒரே ஒரு க்வெஸ்சன் டிஃப்ரென்ஸில் வின் பண்ணியிருக்கீங்க. ஆல் த்ரூ அவுட் இட் ஹேஸ் பீன் ஸோ க்ளோஸ், இட் ஹஸ் பீன் ஸோ டைட் டில் தி வெரி எண்ட். மேரி, ஹவு டு யூ ஃபீல்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இங்கே வந்ததே ஆண்டவரோட கிருபை தான். உண்மையிலே நான் பர்சனலாக எனக்கு வந்து ஆண்டவர் என்னெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கீங்க இந்த ப்ரோக்ராம் போகிறதுக்காக, நான் எந்த தகுதியுமே இல்லாதவளே சப்பா அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டி வந்து ஃபோன் பண்ணி நீ போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஆண்டவருக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும், பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லணும். என்னையும் ஆண்டவர் பார்க்குறாரு அப்படின்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜஸ்டின் அண்ணாக்கும் சாலி ஆண்டிக்கும் அவங்க எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு எங்கள் மூணு பேரையும் புஷ் பண்ணி இங்கே அனுப்பியிருக்காங்க. அடுத்து தேர்டு பார்த்தோன்னா என்னோடய ஹஸ்பண்ட், அவர் ரொம்ப சப்போர்ட்டிவ் எனக்கு. எந்த ஒரு ப்ரோக்ராமோ நல்ல சர்ச் பேஸ் எது பண்ணாலுமே ஓகே நீ போ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னா உனக்கு பின்னாடி இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுவார். ஃபோர்த்து வந்து என்னோடய டீம் மெம்பர்ஸ், இவங்க இல்லைன்னா உண்மையாகவே வந்து என்னால் பண்ணியிருக்க முடியாது, அங்கே வின் பண்ணியிருக்க முடியாது. ஸோ எங்களோட ஒரு ஒற்றுமை இருந்துருந்துச்சு. அண்ட் ஃபிஃப்த்து வந்து நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், அவள் என்னோடய சிஸ்டர். அவள் வந்து நிறைய டைம் வந்து மேரி நீ இதை படிச்சிட்டியா படிச்சிட்டியா நான் கேள்வி கேட்கவா அதுலேருந்து கேட்குறேன்.
எஸ்தர் குமாரி பேருக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கா. ஆமாம், அவள் வந்து கேட்பா, நான் உனக்கு க்வெஸ்சன் கேட்குறேன், நீ ஆன்சர் பண்ணுறியா அப்படின்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப, நான் படிக்கலனாலுமே என்னை தூண்டி விட்டுட்டு நீ படி நீ படி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் பேசி என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவா. நீ படி, நான் கேள்வி கேட்பேன், இந்த டைம் நான் கேள்வி கேட்பேன், நீ ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு நான் படிக்கணுன்றத ரொம்ப தூண்டினதே அவள் தான். ஸோ அவளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். Thank you so much, Mary. Throughout the whole time, you are fantastic. Congratulations to you. Annie, how do you feel? Yeah, romba romba sandoshama irukku. Actually, last la nanga 5-4 dhaan pannirpom na guess panna actually. But 5 pannirukom. லைக் என்னன்னா வந்து இங்கே நிற்கிறதே வந்து பெரிய விஷயம். லைக் நாங்கள் வந்து இங்கே நிற்கிறோன்றதே நாங்கள் நினைக்காத ஒரு விஷயம் ஆக்சுவலி. வைல்ட் கார்டில் உள்ளே வந்து ஃபைனலிஸ்ட் ஃபஸ்ட் ஃபைனலிஸ்ட்டாக போனதே ஆக்சுவலி என்னால் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் இங்கே வந்து வின் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து எல்லா க்ளோரியும் காடுக்கு மட்டும்தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சின்ன வயசுலேருந்தே நமக்கு பைபிள் பற்றி நிறைய தெரியும். ஆக்சுவலி நான் நினச்சிட்டு இருந்தேன் நமக்கு நிறைய குவெஷ்சன்ஸ் தெரியும், எல்லாமே தெரியணும். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன எனக்குள்ளே என்ன குறை இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இன்னும் நம்ம டீப்பாக படிக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த ப்ரோக்ராம் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லா க்வெஸ்சனுக்கும் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ மேரி சொன்ன மாதிரி எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு காடுக்கு தேங்க்ஸ், அப்புறம் ஜஸ்ந்தனா சாலி ஆண்டிக்கு தேங்க்ஸ், அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்லணும். லைக் ஹீ இஸ் பீங் அ பில்லர் ஆஃப் சப்போர்ட் டு மீ. அதுக்கப்புறம் என்னோடய டீம்மேட்ஸ் இவங்க ரெண்டு பேரும், நான் மூணு பேர் சேர்ந்து பண்ணனால முப்பரனும் சீக்கிரம் வராதுங்கிற மாதிரி நாங்கள் டீம் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் தனித்தனி எஃபோர்ட் கிடையாது, இது டீம் எஃபோர்ட். ஸோ எங்கள் மூணு பேருக்குமே நாங்கள் வந்து நாங்களே தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அப்புறம் உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. நம்ம வின்னர் அனௌன்ஸ் பண்ணிட்ட உடனே நீங்கள் கண் கலங்கிட்டீங்க. வை டிட் யூ கெட் இமோஷனல்? இல்லை, நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் ப்ரோ. இது வந்து நான் இந்த மாதிரி வந்தது இல்லை. லைக் ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் வந்து இந்த மாதிரி நம்ம வின் பண்ணுவோமான்றதை நான் நினச்சே பார்க்காத ஒரு விஷயம். நான் வந்து லைக் ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்த்துட்டு கொஞ்சம் தான் டைம் இருக்கும், அதுலேயும் நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நைட்டெல்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு பலன் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவரோட கிருபை எங்கள் மேல் இருக்கிறதுக்காக ரொம்ப நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. தேங்க்யூ. த்ரூஅவுட் ஆல் ரவுண்ட்ஸ் யூ பிளேட் ஃபேண்டாஸ்டிக். Second round. சொல்றத கேள். 3 rounds. Wild card, Super 6, finals. 15 out of 15 ஆ கெஸ் பண்ணுவாங்க. ஆனி, வண்டர்ஃபுல். சுபா, ஹவு டு யூ ஃபீல் ரைட் நவ்? ஃபஸ்ட்டு கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நாங்கள் வந்துட்டு பின்னாடி போயிட்டோம். அப்புறம் இது வர்றதுக்கு எங்களுக்கு வந்து வைல்ட் கார்டு அப்படின்னு ஒரு விஷயத்தை நாங்கள் யோசிக்கவே இல்லை. ஆனால் சொல்லி கூப்பிடுறப்போ யோசிச்சோம், போகலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. எங்கள் பாஸ்டர் நான் சொன்னது போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. இவங்களும் போகலாம் அப்படின்னாங்க. சரி போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் வர்றதுக்கு முன்னாடி ஏசப்பா கிட்டே ப்ரேயர் பண்ணுது, ஏசப்பா நாங்கள் போகிறோம், ஆனால் நீங்கள் எனக்கு வாக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல நாங்கள் வந்து நிற்கிறப்பெல்லாம் சோர்ந்து போகும்போதெல்லாம் அந்த வார்த்தையை தான் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். குதிரையை வித்து நாள் காய்த்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த ஒரு வாக்குதத்தத்தை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நடத்தினார். ஆனால் நாங்கள் கேட்டதுபடி ஜெபத்திற்கு பதில் கொடுத்தாரு. ஏசப்பா நாங்கள் டைரெக்டாக ஃபைனல் போகணும்னு தான் கேட்டோம், அது அப்படியே நடந்தது. இந்த நிமிஷத்தில் எல்லாரையும் விட கர்த்தருக்கு தான் ரொம்ப 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 நன்றி செலுத்தணும். ஏன்னா வந்து இது நாங்கள் நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம். போயிட்டோம் ஆனால் திரும்ப உள்ளே வருவோம் நாங்கள் நினைக்கவே கிடையாது. எப்படி சொல்கிறதுனே தெரியல, வார்த்தைகளே கிடையாது. கர்த்தருடைய அன்பு நினைக்கிறப்போ, ஒவ்வொரு நிமிஷமும் அந்த அன்பு நினைக்கிறப்போ அப்படியே இருதயத்தில் கண்ணீர் மாத்திரம்தான் வருது. நாங்கள் இங்கே நிற்கிறதே அவருடைய கிருபை மாத்திரம்தான். அதே டைமு எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய பேர்கிட்ட சொன்னோம், ப்ரேயர் பண்ணிக்கோங்க எங்களுக்காக, ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு. கர்த்தர் உண்மையாகவே பராக்கிரமசாலியாக எங்கள் கூட இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை நடத்தினார். அதனால் கர்த்தருக்கு தான் முழு முழு கிரெடிட். அதுக்கப்புறமா எங்கள் அண்ணா பாஸ்டர் அண்ணாக்கு, ஆன்ட்டிக்கு, பாஸ்டர் ஆன்ட்டிக்கு, அப்புறம் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கும் ரொம்ப நன்றி. இங்கே டீமில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் பிளேயிங் மைட்டி வாரியர்ஸ். ஃபேன்டாஸ்டிக். Now we come to this side. Overcomers, நீங்க இந்த ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க. I cannot say that you are losers. Definitely. Absolutely not. Okay? You are a winner. Yeah. Every round, top 16, top 8, அதுக்கப்புறம் சூப்பர் 6, semi-final, final, every time you played your best. Thank you. Very impressive all throughout. நீங்கள் வந்த செகண்ட் எபிசோட்லேயே சொன்னேன், ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யுவர் க்ரோத். நீங்கள் எப்படி உங்கள் சர்ச்சில் வளர்ந்துருக்கீங்க, உங்கள் பாஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னு. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் ஆல் 3 ஆஃப் யூ. ஹவு டு யூ ஃபீல், ஃபிலிப்? இது வரைக்கும் வந்ததே கர்த்தருடைய கிருபை தான். என்ன சொல்கிறதுன்னு தெரிலண்ண, கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஓகே, கேம்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். கேம்ஸ் தான் நம்மளுக்கு எப்பவுமே வரவே மாட்டேங்குது.
ஓகே ஆக்சுவலி தேங்க் யூ ஃபிலிப், யூ பிளேட் வெரி வெல் ஆல் ரவுண்ட்ஸ். எனக்கு ஃபிலிப் பற்றி ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நம்ம சம்டைம்ஸ் க்வெஸ்சன் கேட்டால் அடுது ரெஃபரன்ஸோட ஆன்சர் சொல்லுவார். அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக லிங்க் பண்ணி நிறைய ஆன்சர்ஸ் சொல்லுவார். ஸோ இஸ் அ வெரி குட் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் அஸ் த்ரூ அவுட் த சீசன். நிறைய வந்து இவரை பார்த்து தான் வந்து நிறைய பேர் கற்றுப்பாங்க இவரை மாதிரி இருக்கணும், லைக் இந்த ஏஜ்ல இஸ் ஸோ வைப்ரண்ட் டு நோ த வேர்ட் ஆஃப் காட். ஸோ யூ ஹாவ் பீன் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் டு போத் ஆஃப் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நீங்க நிறைய வாட்டி க்வெஸ்சன்ஸ் கேப்பீங்க, நம்மளும் நிறைய க்வெஸ்சன்ஸ் பாத்துறோம், நம்மளே திணற வைப்பாரு. ஆமா ஆமா டெஃபினட்டா. யூசுவலா இவங்க வந்து பின்னாடி வந்து ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் பைபிள தொடர்ந்த உடனே ஓபனன் டீம்ஸ்லாம் ஓடுவாங்க இவர் பார்த்துட்டு, ஐயோ அவர் ரிவைஸ் பண்றாரு அப்படினு. சோ யூ ஹேவ் பீன் a great inspiration to many. Thank you. இந்த லாஸ்ட் ரவுண்ட்ல நான் சொல்லிருந்தேன் நீங்க 12 க்வெஸ்சன்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணிருந்தீங்கன்னு, 7 கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் 7 க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாமே சரியான பதில் சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி க்வெஸ்சன்ஸ் நம்ம 8-12 எந்த க்வெஸ்சனுக்கோ சரியான பதில் சொல்ல முடியல. ஜான், இன்னைக்கு சூப்பரான ஒரு டெஸ்டிமனி ஷேர் பண்ணீங்க. வி ஆர் ஸோ இன்ஸ்பயர்ட் பை யுவர் டெஸ்டிமனி. ஹவு டு யூ ஃபீல்? கர்த்தருக்கு சித்தமானது அவருக்கு அடுத்தனாலே வாழ்க்கை, அவருக்கு சித்தமானது தான். ஸோ அவங்களோட பிரயாசத்தை பார்க்குறேன். ஆக்சுவலி அவங்க அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க வந்திருக்காங்க, பட் ஆக்சுவலாக அந்தலாம் நாங்கள் பண்ண முடியல, பண்ணலை ஆக்சுவலி. எங்களால் அது சமயம் வாய்க்கல, எங்களால் சரியாக மீட் பண்ணி எங்களால் அந்த இது அந்த ரவுண்டுக்காகலாம் நாங்கள் ட்ரெயினே பண்ணலை, பார்க்கவே இல்லை ஒரு வாட்டி கூட. இன்றைக்கும் நிறையா காரியங்கள்ல எங்களுக்கு தெரிஞ்சது, ஆனாலும் ஈவன் ரேபிட் ஃபயர்லேயும் கூட அந்த பெத்தலகேம்னு ஒரு வாசம் இன்னொரு ஒரு ஆன்சரும் தெரிஞ்சது, பட்ஸ் வி ஸ்கிப்ட் இட். பல காரியங்கள் எல்லாமே ஆனால் நேராக கொண்டு வந்து கர்த்தருக்கு என்ன சுத்தமோ அது நடக்கும். அதில் நான் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் இட். தேவன் என்ன காரியங்கள் கொடுத்தாலும் அதில் நன்றியோட சந்தோஷத்தோட அதை ஏன் பெற்றுக்கொள்கிறோம். யோபுவை போல தான், என்ன வந்தாலும் சரி நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் எங்களுடைய வாயில் தான் இருக்கும். ஆமென். இதுவே பெரிய காரியம். முதல் ரவுண்டு வந்தப்போ நான் என்கிட்ட சொன்னேன், முடிஞ்சிச்சு, ஜாய்சாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு, ஃபஸ்ட் ரவுண்டு வரைக்கும் தான் எங்களால் வர முடிஞ்சதுன்னு. முதல் ரவுண்டே கொஞ்சம் டென்ஷனான எண்டு தான், அப்பயே நாங்கள் போகிறதுக்கு தான் இருக்கோம். அன்னைக்கே எங்களை தேவன் கடைசி ஒரு கேள்வியில் தான் கொண்டு வர வச்சார். இன்னைக்கு இது வரைக்கும் ஆண்டவர் நடத்தினார். இதுக்காக வி ஆர் மென்ட் ஃபார் திஸ். ஆண்டவர் இதுக்காக ஒருத்தர் கண்டிப்பாக செகண்ட் பிளேஸில் இருக்கு. எங்களுடைய பிரயாசங்கள், நான் அவங்களோட பிரயாசங்கள் எங்களோட அதிகமாக இருக்கு, கர்த்தர் அதை கனம் பண்ணுகிறார். ட்ரூவாக எஃபர்ட்ஸ் போடுறவங்களோட அவங்களோட எஃபர்ட்ஸ் எங்களோட அதிகமாக இருந்தது எங்களுக்கு பார்க்க முடியுது. தே டிசர்வ் இட் அண்ட் வி டிசர்வ் திஸ். ஆக்சுவலி வி இட்ஸ் அ வின்னர் அண்ட் வி டிசர்வ் திஸ் ஒன். தேங்க் யூ. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, ஹி ஆல்வேஸ் நெவர் டேக்ஸ் எனி கிரெடிட் டு ஹிம்செல்ஃப். இதர் ஹி கிவ்ஸ் கிரெடிட் டு காட் ஆர் ஹி கிவ்ஸ் கிரெடிட் டு தி அதர்ஸ். ஜான், யூ ஆர் எ வெரி ஹம்பிள் பர்சன். உங்க பாஸ்டரே சொல்லிட்டாரு. எஸ், ஐ விஷ் ஆல் த்ரூ அவுட் யுவர் லைஃப் நீங்கள் இப்படியே இருக்கணும். ஆல்வேஸ் பி ஹம்பிள் அண்ட் பி த சேம். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ ஜான். ஜானி, இட்ஸ் யுவர் டர்ன். எஸ், இந்த சுச்சுவேஷன் இந்த இடத்து வரைக்கும் ஆண்டவர் கூட்டு வந்ததுக்காக ஃபர்ஸ்ட் காடுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ட் அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இன்னும் நம்ம வந்து இன்னும் வேதத்தை நல்லா படிக்கணும், இன்னும் கேம்ஸில் கூட இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். சும்மா வந்து நம்ம எதுக்குமே ஷோகேஸ் பண்ண முடியாது. வி நீட் மோர் ட்ரைனிங், வி நீட் மோர் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் நாங்கள் இன்னும் எடுத்துக்கிறோம். அண்ட் வி டேக் இட் மோர் ஸ்போர்ட்டிவ். அண்ட் இதை வந்து நெக்ஸ்ட் இடத்துலலாம் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வி take it as a lesson for ourselves. And also in the edathla first god ku nandri solrom. Next definitely enga church kagavum, enga senior pastors, enga youth pastor Joyce akka kagavum ellarkum nandri. Ippa kuda vandu inda shoot nadakkum bodhum avanga engalukkaga pray kandippa namma pasanga win panniruvanga abindra or prayer avanga la. So it is a prayerful church. We thank God for giving such a church. And also we should definitely thank our parents, you know, ponga அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டு தைரியம் கொடுத்து எங்களை வந்து ஒரு ஹோப் கொடுத்து அனுப்பி விட்டது எங்கள் பேரண்ட்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் மை டீம்மேட்ஸ் அண்ட் ஆல் அவர் சர்ச் ஃப்ரெண்ட்ஸ். ஐ தேங்க் எவ்ரி ஒன். ஐ வாண்ட் டு தேங்க் யுவர் சர்ச், யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் ஆல் த பீப்புள் அரவுண்ட் யூ ஃபார் பிரிங்கிங் அப் சச் காட் ஃபியரிங் சன்ஸ். தேங்க் யூ ஸோ மச் ஓவர் கமர்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் ஓவர் கமர்ஸ், நீங்கள் வெறுங்கையாக போகல, ஆல் த வே வரைக்கும் ஃபைனல்ஸ். You have come all the way here. Second place ke, you win yourself 15,000 rupees. So, yes. I think it's time to give them their prizes. Okay. Okay, so first let's welcome
Overcomers, please, you are welcome on stage. All three of you are deserving of this. Please, don't lose hope. You're welcome. God bless you, John. God bless you, Philip. All three of you did very well. Once again, the second place winners of Sabal, Overcomers. You win yourself 15,000 rupees sponsored by Aesop Detergent Powder and DS Group. Thank you. Thank you. We have come to the winners. It has been a very long road. Yes, indeed. And I can say for sure, then the rendu teams, all they are deserving to come to the finals. Kandipa. And what a fight till the very end. Yes. You know, evlo periya lead la irundha kuda you boys gave a fantastic fight. And just one question difference. I cannot believe that. It was that close. Yes. It could have turned extra or 5 seconds inga kuduthunda illa 5 seconds aga kuduthunda anything could have changed. Okay. It was just like that. Okay, so don't lose hope. We will come to the winners. Once again, Mighty Warriors, you are welcome on stage. Congratulations, Mary. Well done. Congratulations, Annie. God bless you. Well done. Congratulations, Subha. Very good job. God bless you. Here are your champions for Sabal Season 1. They are Mighty Warriors. And you win yourself 25,000 rupees sponsored by Aesop Detergent Powder and DS Group. Finally, we have the trophy which Tamara will present to the three of you. This will be a memory. Yes. For all of you. For all your children to see. Yes. You are the champions of Season 1 of Sabal. Thank you so much. You are welcome back here. Tamara. Yes, this David. Brings to a close. Yeah. To a season. Na romba enjoy panna. Me as well, David. I am really going to miss everything. Mm. All the participants, all the fun, the laughter, the sadness, the solla mudiyada or emotions la inda medaila irukku. And adukku melaga we have to thank God for giving us the grace and the strength and for everything that he has done. And thank you for being the best co-anchor. Thank you so much. Thank you, Tamara. Thank you to all the teams. Thank you, of course, to God as well. Avar dhaan nammala enable pannaaru. Ella rounds liyo, ella episode liyo, he helped us. He gave us ideas how to do this. Exactly. Thank you so much to Sadhu Ayya. Yes. He has given us so many ideas. Yes. And always, or encouragement ah endirukkaru. Sure, yes. The program la. And of course, for all our Angel TV family. Neenga jebikra naala dhaan, inga contribute pandra naala dhaan, indha mari programs ala nammala செய்ய முடியுது தயாரிக்க முடியுது ஸோ ப்ளீஸ் கண்டினியூ டு ப்ரே ஃபார் அஸ் ப்ரே ஃபார் தெம் எஸ் வெல் அண்ட் ஐ ப்ரே தட் காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ வி ஆல்சோ லைக் டு தேங்க் அவர் ஸ்பான்சர்ஸ் Aesop டிடர்ஜென்ட் பவுடர் அண்ட் டிஎஸ் குரூப் நீங்கள் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க வி தேங்க் யூ சோ மச் வி வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் காட் ஜோன் அண்ட் காட் மியூசிக் ஃபார் பீங் அ பிக் பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஃபார் சவால் எஸ் விதவுட் அவர் ஸ்பான்சர்ஸ் நன் ஆஃப் திஸ் வுட் ஹவ் பீன் பாசிபிள் ஸோ ஃபைனலி நம்ம என் பண்ணுறதுக்கு முன்னாடி We'd like to see the points. For overcomers, at the end of your Sabal journey, you end with 520 points. And the title winners of Sabal Mighty Warriors, your total score is 550 points.
ஸோ இவங்க பாயிண்ட்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டீங்க. செகண்ட் ரவுண்டில் சொல்கிறத கேளு ரவுண்டில் அவங்க 5 out of 5 வாங்கினாங்க, இவங்க 0 out of 5 வாங்கினாங்க. பட் லாஸ்ட் ரவுண்ட் வரும்போது இட் வாஸ் டவுன் டு ஜஸ்ட் 1 question. இட் வாஸ் ஸோ க்ளோஸ் டில் தி எண்ட். ஸோ ஃபார் ஒன் லாஸ்ட் டைம் வி லைக் டு விஷ் அவர் வியூவர்ஸ் அ வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் நம்ம ஃபைனலிஸ்ட் ரெண்டு டீம்ஸும் இங்கே கொஞ்சம் சென்டருக்கு வி லைக் டு இன்வைட் யூ. Please come to the center and celebrate pandra mari. We're going to do one thing, okay? This is the last episode of Sawal, so we're going to celebrate. Enna panna porom, we invite you to dance along with us, okay? So we like to invite our finalists to dance together with us. Song play. It has been a fantastic celebration. Yes, Lily. Until we see you all again next time. Signing off for one last time is David. And Tamara Davis. All these weeks you have been watching Sawal the Challenge. Nalla Valiyano. Massa Jaitidon. Sponsored by Aesop Detergent Powder and DS Group. Co-sponsored by God Zone and God Music. We'll see you all next time. Bye bye. Happy Christmas. Happy Christmas. Happy Christmas. இருந்த பறை போற்றி துதி மன்னனே.